அப்பனே முருகா எல்லாம் நல்லபடியாக நடக்கணும். வா. உனக்கு வழி வந்த உடனே மச்சானுக்கு போன் பண்ணிச்சிட்டேன். இங்கே அவர் புறத்த வந்துட்டு கார்லாரி மோதல் கோடீஸ்வரர் ராஜேந்திர பூபதி மரணம் இன்னைக்கு சாயங்காலம் பேப்பர்ல வரும். ஆஸ்பத்திரியில எங்க அக்காவுக்கு இந்த செய்தி போய் சேர்றதுக்குள்ள நான் சொன்னதை நீ செஞ்சிரு. வாரிசே இல்லாத உங்க மச்சான் ஒருவேளை தனக்கு குழந்தையே பிறக்காம போயிடுச்சுன்னா தன் மனைவிக்கு அப்புறம்
இந்த சொத்து பூரா ஆறுபடை வீடு முருகன் கோயிலுக்கு தான் சேரணும் இந்த உயிர் எழுதியிருக்கார். வச்சிருவானுங்களே, அவன் கோயில் வரத்துக்கு எழுதி வச்சிருவானுங்களே. சார் மேல சொல்லுங்க. நல்ல வேலை, இப்ப அதுக்கெல்லாம் ஒரு அவசியம் இல்லாம போயிடுச்சு. சாகிறதுக்கு முன்னால அவங்க ஒரு வாரிசு பெத்து போட்டுட்டு போயிட்டாங்க. அந்த குழந்தை மேஜர் ஆகிற வரைக்கும் அதுக்கு கார்டினா இருந்து இந்த சொத்தையும் அந்த வாரிசையும் பராமரிக்க வேண்டியது உங்க பொறுப்பு. என்ன இப்ப அந்த குழந்தைக்கு ரத்த சம்பந்தமா இருக்கிற ஒரே உறவு நீங்க தான். இத நான் சொல்லல, சட்டபூர்வமான இந்த உயில் சொல்லுது. வக்கீல் சார், ஒரு சின்ன சந்தேகம். என்ன? ஒண்ணும் இல்ல, ஒருவேளை இந்த குழந்தைக்கு பேதி ஜுரம் கக்குவான் இருமல் வந்து இடையிலேயே பொட்டுன்னு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த சொத்து லம்பா எங்க போய் சேரும்? அப்போ இந்த சொத்துக்கள் எல்லாம் ஆறுபட வீடு முருகனுக்கு தான் சேரணும்னு இதுல இருக்கு. தெரிஞ்சது போ ஐயா. அப்புறம் நீங்க முருகனை தேடிக்கிட்டு மலைக்கு மலை தாவிக்கிட்டு பரிவட்டத்தை தலையில சுத்திக்கிட்டு பஞ்சாமிரத்தை நக்கிக்கிட்டு தான் அலையணும். அப்படியெல்லாம் ஒண்ணு நடக்காது மிஸ்டர் தம்பிதுரை. இன்னையில இருந்து அந்த கார்டியன் பொறுப்பை நீங்க எடுத்துக்கிறீங்க. அதற்கான பத்திரத்தை நான் ரெடி பண்றேன். விஷ் யூ ஆல் சக்சஸ். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தை உயிரோட இருக்கணும். என்ன செய்யோ ஏது செய்யோ, இந்த குழந்தைக்கு பால் கொடுக்க உடனடியா ஒரு கொம்பளைய கூட்டிக்கிட்டு வர்றேன். முதலாளி, கஷ்டப்பட்டு தேடி இந்த அம்மாவை கொண்டாந்து இருக்கிறேன். அவங்க பால் குடிச்சு முடிஞ்ச உடனே பணத்தை கொடுத்து அமிச்சிருங்க. மூணு மாசமோ ஆறு மாசமோ தினமும் வந்து பால் கொடுத்துட்டு மொத்தமா பணத்தை வாங்கிட்டு போச்சு. கண்ணே காவியனே கற்பகமே கண்டுவிட்ட அற்புதமே. எல்லாரும் சந்தோஷமா இருக்க இந்த நேரத்துல குட்டி ராஜா சக்திகள் என்னை விட்டு பிரியறான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. மிஸ்டர் தம்பிதுரை, என்ன சொல்றீங்க? அவன் இந்த மண்ணை விட்டே போக போறான். ஐயா புரியல, சக்திகளுக்கு இனிமே ராஜபோக வாழ்க்கை தான். அவனை லண்டனுக்கு அனுப்பி வைக்க போறேன். லண்டனுக்கு குழந்தைய அமைச்சு படிக்க வைக்க போறாருன்னா நம்ம தம்பிதுரை ஐயா எவ்வளவு விசுவாசமான ஐயாவா இருக்கணும். எனக்கு புள்ள இருக்குதுங்க. அது மட்டும் இல்ல கணக்கு, லண்டன்ல இருக்கிற ஃப்ரெண்டோட வீட்டுலதான் தங்கி வளர்ந்து சின்ன ஜமீன்தார் படிக்க போறார். லண்டன்ல சின்ன ஜமீன்தார கூடவே இருந்து கவனிச்சுக்க, இந்த ஜமீனுக்கு விசுவாசமான ஊழியனா ஒரு சகோதரனா ஒரு நல்ல மனுஷனா இருக்கவனா பார்த்து அனுப்ப போற. அது வேற யாரும் இல்ல, நம்ம விஸ்வம் தான். அப்ப சோழ, லண்டனுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இந்த காட்டு பொங்கலா கூட்டிட்டு வரிய என்ன? உனக்கும் இந்த குழந்தைக்கும் டிக்கெட் கொடுக்கிற இடமே இங்க தான். இங்க இருந்து எத்தனை பேரை நான் லண்டனுக்கு அனுப்பியிருக்கேன் தெரியுமா உனக்கு? ஓ நடப்பா தள்ளுறேன். ஓப்பா ஐயா, டிக்கெட் வாங்கிட்டீங்களா? ஓ லண்டனுக்கா? உனக்கும் சின்ன ஜமீன்தாருக்கும் இன்னும் 25 வருஷத்துக்கு இந்த காட்டு பங்களா வேண்டாம் லண்டன். ஐயா என்ன சொல்றீங்க? இதுக்கே நீ இவ்வளவு ஆச்சரியப்படுறிய? இந்த ஜமீன் சொத்துக்காக எங்க அக்காவையும் மச்சானையும் கூட நான் தான்டா. ஒரே கல்ல ரெண்டு மாங்கா, ஒரு மாங்கா சொத்து, இன்னொரு மாங்கா குழந்தை. கல்யாணம் தெரியுமா? நீ தான் ஐயா. இது அறியாதீங்க, கல்லெல்லாம் பேசக்கூடாது. நான் ஏன் உன் நாட்டா இருக்கேன் தெரியுமா?
உனக்கு ஏற்கனவே எழுத தெரியாது, படிக்க தெரியாது, இனிமே பேசவும் கூடாது. அதுக்குத்தான் இதே மாதிரி ஒன்னும் தெரியாம அவனை நீ வளர்க்கிற மேஜர் ஆகிற வரைக்கும்.
இப்போது நீங்கள் மிக ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த பேச்சு புயல் பிரச்சார பீரங்கி எங்களின் இதயம் உங்கள் சைதை தமிழரசி அவர்கள் இப்போது உங்கள் முன் பேசவிருக்கிறார். பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, தாய்மார்களே, என் தங்கத்தின் தங்கங்களே, தாய் குல சிங்கங்களே, உங்கள் அனைவருக்கும் தன் பணிவாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறாய் இந்த சைதை தமிழரசி. நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை எல்லாம் பார்ப்பதில் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இந்நாட்டின் பொருளாதார நிலையை பற்றி நான் பேசுவதற்காக இந்த மேடைக்கு வரவில்லை. பிறகு எதை பற்றி இந்த தமிழரசி இங்கு பேச வந்திருப்பாள் என்று சற்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்நாட்டின் அரசியல் நிலையை பற்றித்தான் நான் இங்கு பேச வந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட பேச்சே என் உயிர் மூச்சு. ஆமா, தெரிய மாட்டா கேட்கிறேன். யார் இந்த எம்எல்ஏ அறிவரசு? ரோட்ல நின்னு லாட்ரி சீட்டு வித்துட்டு இருந்தாவா? பஞ்ச பரதேசி அச்சிருந்துட்டு இருந்தா ஒண்ண இந்த பாட்டாடி எனக்கு ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆக்குனாங்களா? அவளுக்கு அதனை என்னட செஞ்ச? என்ன செஞ்ச? குடிசையெல்லாம் கோபுரம் ஆக்குறேன்னு சொல்லி ஓட்ட வாங்கி அந்த குடிசையெல்லாம் நீ நெருப்ப வச்சு கொளுத்தி அந்த அப்பா விஜயனங்களை வெளியேற்றி அந்த இடத்தையெல்லாம் நீ சொந்த பாத்துட்டியடா? குடிசைவாசி எல்லாம் ஆதிவாசி ஆக்கியடா? சைதை தமிழரசின் ஒரு பேச்சாளருங்க, ஒரு பொட்ட நட்ட நடு வீதியில கூட்டம் போட்டு என்ன கண்ணா பின்னான்னு பேசிருக்கிறா. அகையில அந்த கழுகு அங்கேயே உண்டியில் நாக்கிற விட்டு போட்டு கேசட்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்களே. இது எதுக்கு? கேசட் கம்பெனியில கொடுத்து ராயல்ட்டி வாங்குறதுக்கா? கழுகு நல்லா தாண்டா கட்சி இருக்கிறா, சின்ன வயசு வளர். எந்த கட்சி? காசு கொடுத்தா எந்த கட்சிக்கு ஒன்றாலும் பேசுவா. ஒரே கட்சிக்கு பல குரல்ல பேசுறவங்கள கேள்விப்பட்டிருக்கிறேன். பல கட்சிக்கு ஒரே குரல் கொடுக்கறவங்கள இப்பதானே பாக்குறேன். இங்க பார், அவ ஜனங்களை பார்த்து புரியுதா புரியுதான்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கிறான். இந்த ஜனங்களுக்கு எல்லாம் எப்பவுமே புரியாதுடி, எங்களுக்கு தான் புரியும்னு போய் புரிய வச்சுவாங்க. போ அப்பா, என்கிட்ட விடுங்க, அவ நான் பாத்துக்கிறேன். விஷயத்த பார்த்து செய்யறாடி, பொம்பளைங்க ஓட்டெல்லாம் போயிடப்போ. ஏற்கனவே 9 ஓட்டு வித்தியாசத்துல தான் ஜெயிச்சிருக்கிறோம், ஞாபகம் இருக்குல்ல? நீ மீட்டிங்ல அஸ்திரணி, இந்த மாதிரி நாலு மீட்டிங்ல கூணும்னு வச்சுக்கா, ஊர்ல எல்லாம் துண்டக்கான துணிக்கான ஓடுறாங்கா. நீ எதை பத்தியும் கவலைப்படாத, உனக்கு ஒன்னா என் சூரிய விடுப்பான். சரி தம்பி. வாங்கம்மா, சைதை தமிழரசி வாங்க. என்ன வீடெல்லாம் அலங்கோலமா இருக்கு? வந்தானுங்க உன் மாமனங்களும் மச்சானுங்களும். வந்தவங்க நம்ம வீட்டு சாமான் சட்டியெல்லாம் இப்படி இருக்க கூடாதுன்னு அவங்க அவங்க இஷ்டத்துக்கு தூக்கி வீசிட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. ஏண்டி இன்னைக்கு மேடையில யார பத்தி நீ பேசுன? நீ பேசின பேச்சில் அனல் பறந்ததோ கனல் பறந்ததோ எனக்கு தெரியாது, ஆனா நம்ம வீட்டுல இருக்கிற சாமான் சட்டியெல்லாம் பறந்து போயிடுச்சு. ஊர்ல இருக்கிற எந்த எம்எல்ஏ என்ன அக்கிரமம் பண்ணா உனக்கு என்னடி? ஏற்கனவே கை கால விளங்காத உங்க அப்பனை கட்டிக்கிட்டு வாழா வெட்டியா வாழ்ந்துட்டு இருக்கேன். இதுல வந்தவங்க உன் பொண்ண அடக்கி வைக்கலன்னா விதவை ஆயிடுவேன்னு என்ன மிரட்டிட்டு வேற போறாங்க. அப்படியா சொன்னாங்க? அது மட்டும் இல்லடி, இன்னொன்னு சொன்னாங்க. சொல்றதுக்கே நாக்கு கூசுது. என்ன சொன்னானுங்க சொல்லுங்க, என்ன சொன்னானுங்க? மணி கணக்குல மீட்டிங் பேசி கஷ்டப்படுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் எங்க கூட படுத்துக்க சொல்லு, எவ்வளவு காசு வேணாலும் கொடுக்கறோம்னு சொன்னாங்க. நீ ஒரு பூரா மேடை போட்டு பேசுறியே, என் பேச்ச ஒரு நாளாவது கேட்டிருப்பியா? ஒரு பொண்ணு எப்படி அடக்க ஒடுக்கமா இருக்கணுமோ அப்படிதான் இருக்கணும். அதை விட்டுட்டு அரசியல் மீட்டிங் பேசுறாளா? அரசியல் மீட்டிங்? ஆமா பேசுறேன். நான் அரசியல் பேசுறது ஆட்சியை பிடிக்கிறதுக்கு இல்ல.
நம்ம வீட்டு அடுப்படியில பூனை இடம் பிடிக்க கூடாது பாருங்க, அதுக்காக தான். என்னம்மா இது, ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற? நான் பேசலப்பா, நம்ம கஷ்டம் பேச வைக்கிறது. காசுக்காக ஒவ்வொருத்தர் எப்படி வேணும்னாலும் வாழலாம், ஆனா இப்படித்தான் வாழணும்னு ஒரு வைராக்கியத்தோட வாழ்றவதாங்க பொண்ணு. பாத்தியாடி, பாத்தியா, இப்படி ஒரு பொண்ணு நமக்கு இருக்கிறத நினைச்சு நீ சந்தோஷப்படுவியா? அதை விட்டுட்டு அது சரி, நீ பெற்றிருந்தா தானே? ஆமா, இவ்வளவு வேற நான் பெற்றுமா? பொண்ணு கண்ணுல தண்ணி வந்த உடனே புட்டுக்கிட்டு வந்துருமே உங்களுக்கு. வெளியில மேடை போட்டு பேசுனதுக்கே வீட்டுல இருக்கிற சாமான் சட்டி எல்லாம் உடச்சி போட்டிருக்காங்க. இனி அப்பனும் மகனுமா சேர்ந்து வீட்டுலயே மேடை போட்டு பேசுங்க, உங்க வீட்டையே இருக்கட்டு போட்டோம், எக்கேடாவது கெட்டு போங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, திருவடக்கலை முருகனுக்கு அரோகரா, திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு அரோகரா. ஏழுமலையானுக்கு அரோகரான்னு சொல்லக்கூடாதியா? கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லணும். கோவிந்தான்னு சொன்னா நீ காசு போட்டுருவியாக்க? போடே, போய் பஞ்சர் ஓட்டுறா. திருத்தணி முருகனுக்கு அரோகரா. சாமி, திருத்தணிக்கா போற? ஆமா தாயே. ரொம்ப நாள் வேண்டுது. ரெண்டு அஞ்சு இருக்குமா? இருக்கு தாயே, பத்து வச்சிருக்கீங்களா? குடுக்கறேன். நம்ம கிட்ட இருக்கிற பதினஞ்சு, தாய் குடுக்கற அஞ்சையும் சேர்த்தா நைட்டு குவார்ட்டர் காச்சு. இந்தா தாய் ரெண்டு அஞ்சு, பத்த கூட. என்னது? பத்து பைசா. இந்த பத்து பைசா வச்சுட்டு என்கிட்ட ரெண்டு அஞ்சு இருக்கான்னு கேட்டியா? என்கிட்ட ரெண்டு அஞ்சா வாங்கி ஒன்னு இந்த ஓட்டையில போட்டுட்டு இன்னொன்னு எங்க கூட்டு போய் போட போற? இது ரொம்ப நாள் வேண்டுதுல. இந்த பத்து பைசா வச்சு திருத்தணிக்கு போன முருகன் வேற புடிய குத்தி போடுவோம். ஐயா மாறே, அம்மா மாறே, காணிக்க போடுறத கணக்கு பாக்காதீங்க. ஆண்டவரோட அருள் உங்களுக்கு பூரணமா கிடைக்கணும்னா கையில் இருக்கிற எல்லா படத்தையும் உண்டியில போட்டு ஓடி போயிருங்க. பஸ்ஸுக்கு வச்சிருந்தா கூட பரவாயில்ல, உண்டியில போட்டு நடந்தே போங்க. தம்பி, அண்ணா, மறையலமா போறீங்க? ஈவினிங் 7:30 மேல ஏறிடுவாங்க. இது ஒரு வேண்டுவேலை, இதை கொண்டு போய் மறையல சேர்த்தரணும். ஆண்டவா, கோட்டருக்கு வழி பண்ணு, சில்லி சிக்கருக்கு எங்கடா அலையிறதுன்னு நினைச்சேன். அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டியடா முருகா. தம்பி, எப்படியோ மலை மேல என் சேவல் கூவணும். அது மலைமே எதுக்கு கூவிட்டு கீழே கூவ போது பாருங்களேன். முருகா, முருகா, இந்தாங்க ஏதோ என்னால முடிஞ்சது. ஐயா, மசாலாவுக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்க, நீங்க நல்லா இருக்கணுங்க. முருகா, ஆண்டவா. அண்ணே, 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 சரவணு டேக்கற வந்த உங்களை தேடி தானே வந்தேன். நான் உன்னை தேடிட்டு வந்தேன். எதுக்கு? சரி, சரவணு யாராவது இருக்காங்களா? கஸ்டமர் இல்ல. இல்ல, இதை கொண்டு போய் சேவ் பண்ணி வையே, நான் சாயந்தரமா வந்து வரத்துக்குறேன். அண்ணே, இதோட ஒரு முக்கியமான சமாச்சாரம். நம்ம தொகுதி பேச்சாளர் சைதி தமிழரசி தாக்கப்பட்டாதுட்ட. ஐயோ, தமிழரசி தாக்கப்பட்டார்களா? எங்கே தாக்கப்பட்டார்கள்? எதால் தாக்கப்பட்டார்கள்? எப்படி தாக்கப்பட்டார்கள்? உனக்கு அப்புறம் தெரியும். எந்த செய்தியா இருந்தாலும் நம்ம சலூனுக்கு வந்த ஒரு பாடதாவே அச்சிலியா ஒரு. சரி, தலைவர் இப்ப எங்க இருப்பாரு? சூப்பர்ப்பா. ரொம்பப்பா, ரொம்ப நாள் ஆச்சு இப்படி சாப்பிட்டு. என்ன, ரெண்டு பிளேட் நல்லியல? இன்னும் ரெண்டு பிளேட் நல்லியலப்பா, இதுக்கு மேல என் கால தாங்க இருக்கு. சாப்பிடுறது பத்தி இல்ல, அப்புறம் நீ நொண்டி ஆயிருவேன். ஏதாச்சும் ஆர்டர் பண்ண எடுத்து வரதுக்கு லேட் ஆகும். நல்ல மனசு, நல்ல மனசு. அப்போ பில்லு போட்டுருவோமா? ₹250. என்ன, நீங்க ரெண்டு பேரும் இணைபடியாத நண்பர்களா? வேலைக்கு போங்கடா. என்ன காப்பாத்த யாருமே இல்லையா? ஏன் இல்லை, நான் இருக்கிறேன். உடம்புக்கு சரியில்லையாமா? என்ன அரையும் குறையுமா கடிச்சு போட்டிருக்க? அரையும் குறையுமா கொடுத்து என் தலைவருக்கு வயிறு கட்டி போயிட்டு என்ன பண்றது? ஊருக்குள்ள யார் இவர்? பெரிய ரவுடி. ஊரே இவரை கண்டா கிடுக்கிட்டு ஆடுது, என்ன கண்டா கிடுக்கிட்டு ஆடுது. போடா, எடுத்துட்டு போய் மறுபடியும் வேக வச்சு சூப்பர் கொண்டு வரா. போடா. என்னென்ன கேக்கமையாளர? பிரச்சார பீரங்கி, பேச்சு புயல், கைதை தொகுதி, தலைவி தமிழரசி தாக்கப்பட்டார். கண்ணீர் இல்லையா? கம்பரை இல்லையா? கரையழைப்பு இல்லையா? அத்தார் இல்லையா? கரையழைப்பு. யாரு தமிழரசிங்கிறது? அந்த மூஞ்சி யாருன்னு எனக்கு என்ன தெரியும்? ஆனா நமக்கு அதெல்லாம் தேவையா?
அடிச்சு போட்டான்னு சொன்னாங்க. இதான சந்தர்ப்பம், கடையெல்லாம் அடிச்சு போட்டுருவோம். உனக்கு துணி வேணும் சொன்னீல்ல, கபடி கடைக்காரன் ஒரு மிதி துணி எடுத்துக்க, ஆத்தா பிரஷர் குக்கருக்கு அடிச்சு அவன் ஒரு மிதி பிரஷர் குக்கர் எடுத்துக்க, துரை அந்த கடைசியில் ஒருத்தன் வீணை வச்சு வித்துட்டு இருக்கான், எனக்கு வீணை வாச்சு கத்துக்கணும் ரொம்ப நாளா எடுத்தா. இந்த படை போதுமா, அத சொல்லி தரங்க வேணுமா? இந்த படை போதுமா, அத சொல்லி சொல்லி விட்டணுமா? கடை அழைப்பு அடைப்பு தான் தமிழாசி வாழ்க, வாழ்க தமிழாசி. தலைவி தலைவி, ஆமா இதயம் கோரிக்கை தமிழாசி வாழ்க. கலை சாத்திரத்தை சத்துமா. ஐயோ தமிழரசி, குடும்பத்து வாழ்க. அந்த சீரா எனக்கு தலைவி. ஐயோ இப்ப எப்படி இருக்கேன்? வெள்ள தாமரை மரம் மட்டும் உட்கார்ந்தீங்கன்னா சரஸ்வதி மாதிரி இருப்பேன். உட்கார்லன்னா பெரிசாலி மாதிரி இருப்பேன். யோ நக்கல் பண்ணாதீங்க. போலாம். யாருக்காக இது? யாருக்காக? எனக்காகத்தான் சொல்றேன். சும்மா யாருக்காக யாருக்காகங்கிற? வெள்ளையம்மா, வெள்ளையம்மா, வெள்ளையம்மா. என்னங்கய்யா? நான் இங்கதான் இருக்கேன். என்னாச்சு? காலையில கடுகடுன்னு இருக்க? வேலைக்காரிக்கு என்ன கடுகடுப்பு வேண்டி இருக்கு? என்ன விஷயம் சொல்லு. என் பிள்ளைக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்க தானே கேக்குறேன். முடியுமா முடியாதான்னு கூட சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அதுதான் கோவமா? நீ உன் பிள்ளைக்கு ரொம்ப நாளா வேலை கேட்டுக்கிட்டு இருக்க, அப்படி என்னதான் படிச்சிருக்கான் அவன்? அவனுக்கு அவங்க அப்ப புத்தி அப்படியே இருக்குதுங்க. அப்படி என்ன அப்ப புத்தி? அவர் அடிக்கடி பீடி சிகரெட் குடிப்பாரா? இவன் சின்ன வயசுல இருந்தே பக்கத்துல இருந்து பார்த்து பழகிட்டான் பாருங்க. கப்புன்னு பிடிச்சுக்கிட்டான். ஓஹோ, ரவுண்ட் ரவுண்டா ரவுண்ட் ரவுண்டா போக விடுவாங்க. வாத்தியாருக்கு முன்னால பத்த வச்சுட்டான் வீடிய. அந்த அறிவு கிட்ட வாத்தி ஓங்கி அடிச்சுட்டாங்க. இவன் ரோஷக்காரன்ல என்ன, அப்பயே பீடி சிகரெட் குடிக்கிறதா நிறுத்திட்டானா? அந்த மாதிரி என்ன மானம் கட்ட வந்தீங்க என் புள்ள? வாத்திக்கு முன்னாடியே மறுபடியும் பத்த வச்சு காட்டினால. எதை? பீடியவா? இல்லங்க, பள்ளிக்கூடத்தை. இப்படிதாமா நான் அன்னைக்கு ஐயோன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவனுக்கு படிப்புல கண்டம் இருக்குதுன்னு. அதனாலதான் இனிமே நீ பள்ளிக்கூடத்துல போகாதான்னு சொல்லிட்டல்ல. பிள்ளைமா, நீ உன் பையனோட படிப்பு பத்தி சொல்லிட்டல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல வேலையை வாங்கி கொடுத்துறேன். பெரிய உத்தியோகம் எல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஐயா. உங்களை மாதிரி ஒரு உத்தியோகம் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா போதும். என் மொசக்குட்டி மட்டும் இந்த உடுப்ப போட்டுக்கிட்டு வந்தான்னா அடா 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 எப்படி இருப்பான் தெரியுமா? நீங்களும் இருக்கீங்களே வீட்டுல யாருக்கும். யார் நீங்களா? பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்துக்காக நிதி திரட்டலாம்னு வந்திருக்கோம். யாரு பாதிச்சிருக்காங்க? யாருக்காக நிதி? நீங்க சைதை தமிழர்சிய பாத்துருக்கீங்களா? மணி 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 மணி, நான் 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 சொல்றேன். அவங்க தம்பிங்க. ஆமா, எங்க அக்கா தான் அவங்க. இது மாமா. ஆமா, இப்ப அவங்க எங்க இருக்காங்க? மேல போறதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு இருக்காங்க. ஆமா, இப்ப உங்களால அவங்கள பார்க்க முடியாதுங்க. அவங்க இன்னைக்கோ நாளைக்கோ ஜம்பு கொடுத்துருக்காங்க. தம்பி, நானே சும்மா இருக்கிறேன், மாமாவுக்கு என்னடா இவ்வளவு வாங்க வேண்டியிருக்கு? இப்ப நான் சொல்றேன், அவங்க பேச்சு முடிச்சலாம இல்ல, பேசிட்டு தான் இருக்காங்க. பேசிட்டு இருக்காங்களா? யாரு? தமிழரசி. எங்க? இங்கடா. யாருகிட்ட? உங்ககிட்டடா. எங்க இருக்கியா? உள்ள பாருங்க. புரியலையா? நான் தான் தமிழரசி. மன்னிச்சிட்டாங்க, இருந்து ஒரு வாரம் சாப்பிட்டு போன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐயா, முன்ன பின்ன என்ன பார்த்ததும் கிடையாது, நான் எப்படி இருப்பேன்னு கூட தெரியாது. ஆனா என் பேரை சொல்லி நிதி வசூலிக்க மட்டும் தெரியுது உங்களுக்கு. என்ன தைரியம் இருந்தா என் வீட்டுக்கே வந்து என்கிட்ட நிதி கேட்பீங்க? உழைச்சு சாப்பிடுங்கிற அறிவு இல்ல உங்களுக்கு? நான் சொல்லுங்க, இவன் கேட்க மாட்டேன்ட்டான். உழைக்கிறதுக்கு நான் தயார். நானும் தயாரு. அம்மா, அம்மா, சரியான வேலை கரெக்டான கூலி நான் தரேன். சரிங்களா? உங்களை மாதிரி ஆளுங்க தான் எனக்கு தேவை. வேலை நீங்க வெக்கமா இருக்கிறீங்க. அதெல்லாம் ஒண்ணு தப்பு இல்லப்பா. வாங்க. ரெண்டு நாள் கழிச்சு நான் பேச போற கூட்டத்துல எம்எல்ஏ அறிவரசோட ஆளுங்க
என்ன அடிக்கிறதுக்காகவும் என் கூட்டத்துல கலவரம் பண்றதுக்காகவும் வருவாங்க. அவங்களை படுத்து நிறுத்தி நீங்க தான் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அவர்களுக்கு ரொம்ப சாதாரணம். எப்படி அன்னைக்கு நான் கூட்டத்துக்கு வரமாட்டோம். சூப்பர் பா, விஷயத்துக்கு வருவோம். கண்ணா பண்ணாரு கூட்டத்துல விட்டு அடிக்கிறதுக்காக 100 கோடி சோடா, எங்களுக்கு வீரம் வரதுக்காக விஸ்கியில கலந்து அடிக்கிறதுக்கு 10 ஸ்பென்சர் சோடா, 200 அழகிற முட்டை அது அவங்க மூச்சில் அடிக்கிறதுக்கு, 100 நல்ல முட்டை அது நாங்க உரைச்சு குடிக்கிறதுக்கு, எல்லாம் ரெடியா இருக்கும். அட்வான்ஸ் இப்ப கிட்ட பணமா இல்ல, உள்ள அண்டா இருந்தா எடுத்துவாங்க, நாங்க அடகு வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இந்தாங்க இத வச்சுக்கங்க. ம் போடா போற கடை அடிச்சு வா, சீக்கிரம் போலாம் வா. நன்னாரி சர்பத்துங்கோ ஆளுங்களா கேஸ் கேஸ் துரை, கேஸ் எதுக்கு சொல்றது தெரியுமா? ரெண்டு பேருக்கு அளவு சரியா இருக்கான்னு பாத்துக்கிறதுக்கு. ஏற்கனவே நீ 4 ரவுண்டு போட்டிருக்க, இது 5வது ரவுண்டு. 4 ரவுண்டுக்கு மேல போனால நீ தர ரேட்டுக்கு தாரதாப்பட்டியோட பாட ஆரம்பிச்சிருவ. என்னைக்காவது ஒரு நாள் 4 ரவுண்ட் அடிச்சோன்னு பாடி இருப்ப, தினம் 4 ரவுண்ட் அடிச்சோன்னு பாடுவாங்களா? சொல்லிட்டு சொல்லிட்டு சரியா? இல்ல அந்த தமிழரசி சைதை தமிழரசி அவ்வா, அவள் கண்கள் ஹைடெக்ஸ் மைதப்பா, மூக்கு ரெண்டும் மாம், உதடு இருக்கு உதடு, அது க்ளோஸ் அப் டூத் பேஸ்ட், பல்லு கோல்கேட் ஜெல்லு, கண்ணு சோமனா சொர்க்கின்னும், காது அவதா சொல்லுறி மொத்தத்து. அவள் ஒரு டயானா கலாதேவி, எத்தரை இந்துங்கோ எய்டீனா தொண்டியா. நான் ஸ்கிரீனோட லெந்த சொன்னேன், போட்டு பாப்பியா? காசு கொடுத்து வாங்கினா போட்டு பாக்கிறேன். பாக்கும்போது சொல்லு, உன் தயவுலயே நானும் வந்து பாத்துக்கிறேன். சரி, எனக்கு தூக்கம் வருது, நான் வீட்டுக்கு போறேன். இந்த மாப்பிள்ள வீடே தெரியாதியா? கப்புன்னு இங்கே படு. என்னது படுக்க போறீங்களா? வாங்க வீட்டுக்கு போங்கயா, படுக்கிற இடத்த பாரு. நாங்க இங்கே படுத்துக்கிறோம், எங்களை சுத்தி நீ வீடு கட்டியா? கட்டுவோம் கட்டுவோம். மணி, பக்கத்துல மெத்த போட்டு வச்சுக்கிறேன், வந்து படு. படுக்கணும்பா, இனிமே உட்காந்து காலை நீட்டி சங்கடமா இருக்கு. யோ பக்கத்துல நிக்கிறவங்க, யூ புஷிங் ஐ அம் ஸ்லீப்பிங். அவட இங்கிலீஷ் வேற, பெரிய தொல்லை முடிச்சவனு போல போட்டு நடத்துவாங்க. உடம்பு போல எல்லாம் போச்சுடா. என் புள்ள தூங்குற அழகே அழகு. ராஜா தர கண்ணு எந்திரிப்பா, வயசு பையன் இப்படி கவன் தடிச்சு தூங்க கூடாதுப்பா. எந்திரிப்பா என் மசக்குட்டி, எந்திரிடி. நேத்து ராத்திரி படுத்தீங்க, இன்னைக்கு விளக்கு வைக்கிற நேரம் கூட ஆயிப்போச்சு. எந்திரியா டே குயில் குஞ்சு, நீ யாவது எந்திரிடா? எந்திரிக்க மாட்டீங்களா? பிறந்ததுலேருந்து இன்னைய வரைக்கும் ஒரு நாளாவது காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு சூரிய உதயத்தை பாத்திருக்கீங்களா? நாங்க ஏன் பாக்கணும்? எங்க பேர் ஒரு மரியாதை இருந்தா அது வந்து பாத்துட்டு போட்டோம். நீங்க பாக்க மாட்டீங்களாக்கும். இதனோட சைக்கிள் செயலு என்ன பெரியமா இப்படி கேட்டு? நாங்க ரெண்டு பேரும் பெரிய ரவுடி இல்ல, எங்களுக்கு எந்த நேரத்துல எந்த ரூபத்துல எப்படி ஆபத்து வரும் சொல்ல முடியாது. கபால்ல சைக்கிள் செயல புரிய மூஞ்சில் எரிஞ்சிட மாட்டேன். யார் மூஞ்சில? அவன் மூஞ்சில் நான் எறிவேன், என் மூஞ்சில் அவன் எறிவான். அதானே, உன் கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் தாண்டா என் பிள்ளையும் கூத்தடிக்க ஆரம்பிச்சுட்டான். இல்லன்னா இதுக்கு முன்னாடி ஊருக்கு டிராமா போட்டு இருந்தாரு, இப்பதான் கூத்தடிக்கிறானா? வாய் மூடு. சங்கீத கொட்டா வீடா சாமி. அது கிடக்கட்டும், நேற்று ராத்திரி எந்த கடையிலடா சாராயம் குடிச்சீங்க? நிதானமே இல்லாம நடு ரோட்ல கடந்திருக்கீங்க. சலூன் சாமி கண்டு கூட விட்டுட்டு போனா. ஆமாமா, நேத்து குடிச்சு சாராயம் இல்ல சாராயம், அது ரொம்ப மோசமான சரக்கு, எகிரி அடிச்சு இருக்குதுமா. ஏப்பா இப்படி கண்ட கண்ட சாராயத்தை எல்லாம் குடிச்சு வயித்த கெடுத்துக்கிற, கள்ள சாராயம் குடிச்சு எத்தனை பேருக்கு கண்ணே போயிடுச்சுன்னு பேப்பர்ல எல்லாம் வருது. என் கண்ணு குட்டிக்கு அந்த மாதிரி எல்லாம் ஆயிடக்கூடாதேங்கிறதுதான் என் கவலை. இத பாரு, இனிமே நீ சாராயம் எல்லாம் குடிக்க கூடாது. ஆமா, இதத்தான் குடிக்கணும். பிசுக்கோத்து பிராந்தி. எனக்கு இப்பொழுதே சாப்பிடணும் போல் இருக்கிறது. எனக்கு சோடா கூட வேண்டாம், நான் அப்படியே சாப்பிடுவேன். சீக்கிரம் உடை சீக்கிரம் உடை. மசக்குட்டி, அம்மா உனக்கு மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். எடுப்பா, கோட்டர் பாட்டுக்கு பாக பிரிவினியா? இந்த பாரு, பல்லு வளர்க்காம எல்லாம் குடிக்க கூடாது. பாரு, தினம் சாராயத்தை குடிச்சு குடிச்சு பல்லெல்லாம் மஞ்சளா இருக்கு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிச்சா பச்சையா மாறிடுமா? வாயம் போடுற மசுக்குட்டி, பல்லு பல பலன்னு இருக்குங்கிறதுக்காக நான் ஒரு மருந்து கொண்டாந்துருக்கேன். இந்த பாரு, பிளீச்சிங் பவுடர் இத போட்டு கழுவுனா கக்கூசே பல பலன் ஆயிடுதுப்பா.
ப்ளீச்சிங் பவுடர் போட்டு பல்ல விளக்குங்க, டூத் பேஸ்ட் போட்டு கக்கோசை கழுவுங்க. துரை சும்மா சொல்லக்கூடாதுப்பா, நம்ம குடும்ப விஞ்ஞான குடும்பம்ப்பா. இன்ன இல்ல விளக்கிட்டு அப்புறமா குடிங்க. பெரியோர்களே, தாய்மார்களே, பெருங்குடி மக்களே, இன்று மாலை 7 மணி அளவில் அம்மன் கோயில் திடலில் உங்கள் அபிமான பேச்சாளர் சைவை தமிழரசி அவர்கள் இன்றைய அரசியல் நிலையை பற்றி பேருரையாற்றிருக்கிறார்கள். அலைகளிடம் திறந்து ஏத்தி விட்டு ஊத்த
கட்டி கொடுப்பவங்க வாழ்கே. ஏ கண்ணம்மா கண்ணம்மா கண்ணெல்லாம் மையம்மா வாயெல்லாம் பொய்யம்மா மெய்யாலும்மா அறது மெய்யாலும்மா. ஏ கண்ணம்மா கண்ணம்மா கண்ணெல்லாம் மையம்மா வாயெல்லாம் பொய்யம்மா மெய்யாலும்மா அறது மெய்யாலும்மா. அத ஊரு ஊரா மேடையில் உதாரூடும் பூங்குயில் கதைய புட்டு புட்டு பெட்டம் பாருமா. அது ஜோராக மேடையில் ஏறி நிற்கும் பொன்மையில் ஒன்ன பத்தி தம்மா துண்டு சொன்னா போதும். சம்பா சம்பா அடி சீரக சம்பா கல்ல கும்பா கும்பா என் கோபுர கும்பா. ஏ கண்ணம்மா கண்ணம்மா கண்ணெல்லாம் மையம்மா வாயெல்லாம் பொய்யம்மா மெய்யாளுமா அறகு மெய்யாளுமா.
என்ன பொறுக்கீங்க ஏ முடியம்மா ராக்குமா கண்ணியம்மா ஏ ரமணி எல்லாரும் ஒடியாங்க 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 பாருங்க என் புள்ள எவ்வளவு அழகா கையெழுத்து போட்டுக்கான் பாரு 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 கூப்பிட்டோம் கூப்பிட்டு கூட்டுக்க போலீஸ் கூப்பிடுங்க யார் தெரியுமா போலீஸ் பிடிச்சு கொடுக்க போற இந்த சேட்டானியா ஏ தொப்பி திருடிட்டியா ஏ மசக்குட்டி இவ்வளவு அழகா நீதான் கையெழுத்து போட்டியா ஏ ராசா நான் தான் பெரியமா போற சொன்னேன் தங்கம் இந்த சேட்டு சித்தாள வளதிக்கு பணத்தை கொடுத்து உங்களை ஏமாத்தி இருக்காண்டா என்ன சொல்றது நம்ம ஏமாத்தா சேட்டு போசியோ யாராவது நம்பிள் கம்பிள் கும்பிள்ங்கிறவன் எங்க ஊருக்கு நீங்க வந்து எத்தனை வருஷம் ஆச்சு ஏண்டா தமிழ் பேச மாட்டேங்கிறீங்க தமிழங்கிட்ட வட்டி வாங்க தெரியுது இல்ல தமிழ் கத்துக்கிட்டா என்னயா தப்பு கத்துக்க முதல்லயே உரைச்சு பாத்துருந்தீங்கன்னா எங்களுக்கு இவ்வளவு பெரிய அவமானம் வந்திருக்குமா எங்க குடும்பத்துக்கே வாழ்க்கையில இப்படி ஒரு அவமானம் ஏற்பட்டது இல்ல நம்ம திருட்டு பயிர் சொல்ற என்ன நீ அடிச்சு முட்டடா என்ன மூக்கோயில ஒரே ரத்தமா இருக்குது உங்களுக்குள்ள ஏதாவது தகராறா எங்களுக்குள்ள எந்த விதமான தகராறு இல்லைங்க அப்புறம் அடிச்சுக்கிட்டீங்க சேட்டு எங்களை திருட்டு கொடுக்கணும் சொல்லிட்டான் அதுக்கு சேட்டையில நீங்க அடிக்கணும் அவரை அடிக்க முடியாம தாங்க நாங்க அடிச்சுக்கிட்டோம் மானம் கெட்ட பசங்களை முன்னாடியே மேல போயிருவேன் இருபத்தஞ்சு வருஷமா இவனை நான் நினைச்ச மாதிரி வளர்த்ததுக்கு உனக்கு தாண்டா நன்றி சொல்லணும் அந்த நன்றி எப்படி சொல்ல போறோம் தெரியுமா இந்த மாதிரி கையெழுத்த இவங்கிட்ட சொத்து பத்திரத்துல வாங்க போறேன் சொத்து பூரா எனக்கு வரப்போகுது அதுக்கப்புறம் உங்களுக்கு விடுதலை தான் புரியல
எத்தனை நாளைக்கு தான் இதை வச்சு நான் உங்களை மறைச்சிக்கிட்டே இருக்கிறது? இதுக்கு ஒரு மரியாதை வேணா? ஒரு நாளைக்கு வேலை முடிஞ்சாலே சுட்டு தான் பார்ப்போம், சுட போறேன். விடுதலை வட போலாம். அன்னைக்கு இவனை இதே ட்ரெஸ்ஸோட நம்ம பங்களாவுக்கு கூட்டு வர வேண்டியது உன் பொறுப்பு. இத்தனை வருஷமா நான் அந்த சொத்துக்காக பட்ட கஷ்டம் இனிமே தான் தீரப்போகுது. இந்த இயந்திர யுகத்துல அவங்களோட யுத்தம் என்னால போராட முடியல, என்னால உன்னை காப்பாத்த முடியல. இந்த விஸ்வ உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னை சாகடிக்க விட பண்ணி எனக்கு என்னோட உயிர் நண்பன் மணிக்கு மூக்கு வாயில ரத்தம். பைசா, டப்பு, துட்டு, மணி, நான் பாயிட்ல கை விடுதா நினைச்சேன். போட்டியா சொல்லி நானே தேடிப்பட. எத்தனை பீட்ரூட், எத்தனை கேரட்? அதெல்லாம் தெரியாது, அதோட விலை 2000. முக்குத்து பூ மேல காத்து உட்காந்து பேசுதம்மா. ஒரு ஆஹா போடலாம் இல்ல? அப்படி இல்லம்மா, ஒரு ஃபீலிங்கோட இங்கிருந்து இங்கிருந்து வரணும். அது உட்கார்ந்து கண்ணி பெண்ணே உன்மை யாரும் கண்டு கண்ணை திமிட்டிற மூக்குத்தியா. என்னையா பாட்டு ரொம்ப தூரம் போகுது, பார்வை ரொம்ப கிட்டக்க வருது, என்ன விஷயம்? புரிந்து கொண்டாயா? உன் பேச்சு என்னும் பின்ப வெள்ளத்திலே நீந்துவதற்காக ஜொல்லோடு ஓடி வந்த என்னை ஏமாற்றாரு. செப்பு தமிழர் சீ செப்பு. சும்மா நெடு நெடுது பனைமர மாதிரி வளர்ந்தா போறாதியா? ஆம்பளை கழகு வீரம், வீரர் தாய் அவள் பொண்ணு விரும்புவா? நான் தெளிவுதான் கேட்கிறேன். இந்த மூக்குத்தி வா, அதோட திருகாணி அளவுக்காவது உங்ககிட்ட வீரம் இருக்குதாயா? வீரமா? அப்படின்னா உனக்கு சொன்னா புரியாது. இந்த ஏரியா பிஸ்தா தர வீடுதானா? தர வீடு இதுதான். நீ சொல்ற பிஸ்தா முந்திரியெல்லாம் இல்ல. நீ யாரு? நான் யாருங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இது தர வீடு தானா? தர வீடு இதுதான். அவன் என் புள்ளதான். தர இருக்கா? நான் வா. மரியாதை மரியாதை, இது பாரு, நீ யாருங்கிறத சொல்லு, அதுக்கப்புறம் அவர் வீட்டுல இருக்கிறாரா இல்லையாங்கிறத நான் சொல்றேன். என்னையா யார் என்று கேட்கிறாய்? வங்க கடலோரம் சிங்கமர சங்க தமிழ் முழங்கும் தங்க தமிழ் மகள் இந்த சைதை தமிழரசி. ஓஹோ, ஏண்டி அந்த கவரிங் விளைவுக்காரி நீதானா? உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் பிள்ளைகிட்ட பித்தாள வளவியை கொடுத்து அடகு வச்சு பணம் வாங்கி சொல்லிருப்ப? விஷயம் தெரிஞ்சு போச்சா? ஏதோ ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. என்னடி சின்ன தப்பு? பெரிய தப்பு தான் வச்சுக்கையா? எப்படி வச்சுக்கிறது? உன்னால எனக்கு என் பிள்ளைக்கும் இந்த இந்த ஏரியாவிலே எவ்வளவு பெரிய அவமானம் ஆயிடுச்சு. நாங்க என்னமா பித்தாள வளவியை கொண்டு போய் சேட்டு கடையில அடகு வச்சு அதுல என் புள்ள பிராந்தி வாங்கி குடிச்சு நடுரோட்டுல விழுந்து கிடந்த மாதிரி ஆயிடுச்சு. இனிமே என் பிள்ளைய தேடிக்கிட்டு மூக்குத்தி வளவி அருணா கொடி வந்த நடக்கிறது வேற. விளையாடாத, மரியாதையா பணத்தை வாங்கிட்டு மூக்கு திருப்பி கூட. தமிழே, எகிரி அடிச்சன்னா நீ தவளு. அவருதான் மூக்குத்திய வாங்கலன்னு சொல்றாருல, என் மகரு சொன்ன பேச்சு தவறவே மாட்டாரு. மரியாதையா இடத்த விட்டு நகரு. என்னடி ஆளாத்தி எடுத்து துப்புற? தீர்த்து குடும்பமா ஒரு வயசுக்கு வர போற பொண்ணு, வயசுக்கு வந்த பொண்ணு திட்டுற தப்புமா? பின்னா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் வெத்தலை பாக்க வச்சு திட்டணுங்கறியா? என்னடி
நான் ஓட்ட பண்ணுமா ஐயா? நான் இருக்கங்க. ஆ சரி சரி. ஆ அது உடனே காது வலிக்குதுப்பா. அது கூட அந்த அப்படி கட்சியில் புதுமை பெருசு அந்த ஜோடு கேட்டு நடந்தது கத்தி கொத்து நடக்கல. ஐயா என் தங்கச்சி கல்யாணம், வீட்டுக்கு போயிருந்தேன், நீங்க இங்க இருக்கிறதா சொன்னாங்க, அதான் இன்விடேஷன் நேரிலே கொடுத்துட்டு போலான்னு இங்கேயே வந்துட்டேன். இந்தாங்க ஐயா. கருமா எனக்கு தான் கல்யாணம். செல்வராஜ் இது ஓ ஏரியா தானே? மனுஷரத்தீட்டுக்கு அனுப்பியா? இப்படி கதறி அழுகிற அளவுக்கு உனக்கு என்னடாச்சு? உலகத்துல வேண்டியவன் வேண்டாதவெல்லாம் தினமும் செத்துக்கிட்டு தான் இருக்கிறான், அதுக்கெல்லாம் இப்படி குளிச்சுட்டு அழுகிறதாக்கு வேண்டாம். கூட பிறந்தவங்க சாகிறதும் அவங்களை சாகரிக்கிறதும் சகஜம். என் தம்பிய கொண்டுட்டாங்க முதலாளி, அவன் என்னால தாய்க்க முடியல முதலாளி. சரி, உன் தம்பிய கொண்டது யாரு? அந்த எம்எல்ஏ அறிவரசு, அவனுடைய ஆட்களும் காது குத்து திருவிழா கூட்டத்தின் நடுவுல வச்சு தம்பிய கதற கதற கொண்டுட்டாங்க முதலாளி. சாட்சியே இல்லாம அந்த கேசையே முடி மறைச்சிட்டாங்க முதலாளி. என் மேல விசுவாசமா இருக்கிற உனக்கு ஒருத்தன் எதிரின்னா அவன் எனக்கும் எதிரி தாண்டா. ஒண்ணு பண்ணு, அவனை நான் தனியா பாக்கணும் சொல்லு. ஐயா,
நான் சொன்ன அந்த ஆட்டோ டிரைவருடைய அண்ணன் அந்த கருப்பு கண்ணாடிக்காரன் தான். நான் சொன்ன எம்எல்ஏ அறிவரசு அந்த கண்ணாடிக்காரன் தான். நான் யாரு எப்படிப்பட்டவன் தெரிஞ்சுதான் இங்க வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். நான் யாரு எப்படிப்பட்டவன் தெரிஞ்சா நீங்க இங்க வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு வேண்டிய உங்களுடைய தம்பியை நீ கொண்டிருக்க. போய் சொல்றது எனக்கு பிடிக்காது. என் மகன் கொண்டுட்டான்னு சொல்லி சப்போர்ட் இருந்தனால உன் மகன் தப்பிச்சுக்கிட்டான். ஓ சப்போர்ட் இருந்தனால இந்த கண்ணாடிக்காரன் தப்பிச்சுக்கிட்டான். என்ன சொல்ற? புரியல. இவனை கொண்டுடுவேன்னு சொல்றேன். எதிரியோட பலம் தெரியாம மோதுற. என்னோட பலம் என்னையும் மீறி அவன் மேல நீ கை வைக்க முடியாது. அவன் மேலே கிடைச்சா போட்டு எப்பவுமே நீ தப்பாவே சேர பாத்தியா? என்ன சின்ன வயசுல இருந்து எத்தனை நேரம் உனக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன்? என்னடா பாக்குற, நாங்க ரெண்டு பேரும் பாலிய சிநேகர்கள். அவனுக்கு ஒருத்த எதிரினா அவன் எனக்கு எதிரி தான்டா. என்னடா இப்ப உங்க ரெண்டு பேருக்குமே நீ தான்டா எதிரி. எதிரிய நாங்க விட்டு வச்சதே ராத்திரி நேரம் யாருமே இருக்க மாட்டாங்க. ஐயோ இந்த காட்சியை நான் பார்க்க முடியாம போச்சே. ஏமா ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ ஆக போகுது. அட்ஜஸ்ட் பண்ணி சந்தோஷமா இருமா. இந்த விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவார். வச்சிரு வச்சிரு. ஹலோ 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 பேசிட்டியா? இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிட்டியா? என்ன சொன்னாரு? அட்ஜஸ்ட் பண்ண சொல்லிருப்பாரு. என்ன பாக்குற? என்னடா இடம் சின்னதா இருக்க? நீ இஷ்டப்படு, நான் கஷ்டப்படுறேன். பயப்படாத ராஜா, உடம்புல ஒரு சின்ன கேரல் கூட விடாம பாத்துக்கிறேன். வா வந்து கட்டிபிடிச்சு வரமாட்ட. வா வா. சுமதி என்னம்மா என்ன இந்த நேரத்தில் வந்திருக்க? என்ன ஏற்று உரமான வருந்தது? நான் தொட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் கழுவி. நீ நகர் கழுவி. மரியாதையா சொல்ற, போயிடு. இல்ல
என்ன பண்ணுவ? என்ன வேணாலும் பண்ணுவேன். ஓஹோ, நீதான் புலிய முரத்தால் அடிச்சு வரட்டின தமிழ் கிழவியோ? ஆமாண்டா, புலிய விரட்டத்துக்கு தான் நாங்க முரத்தி எடுப்போம். உன்ன மாதிரி பன்னிகளை விரட்டுறதுக்கு இது போதுண்டா. அச்சுதானே, பின்ன இத வச்சுட்டு பஞ்சாமரமா வீச போறேன். போடா. என்னையா வழக்கு பார்த்தா அடிக்கிற? இது நாலு பேருக்கு தெரிஞ்ச என்ன தெரியுமா? நாலு பேருக்கு என்னடா, 40 பேருக்கு தெரிய வைக்கிறேன். ஏ ராமாயி சுப்பிரமணி, இந்த கேவலத்துக்கு பிறந்த நாயி, இந்த பொண்ணு வழக்க தாயமா கைய பிடிச்சிருக்காயா? விளக்கு மாத்தால அடிக்காம வேற என்ன பண்றது? பெண்ணே, நான் எப்படி அடிச்சேன்? எப்படி அடிச்சனா? நூறுலையும் சாவு. பெரியடமா, பெரியடம், பெரியடம். பொம்பளை அடிச்சுன்னு பாக்குறேன். ஒப்பனால கூட என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. போடா. என்னடா முறைக்கிற? என்னையா வீடு தேடி வந்திருக்கீங்க என்ன பேசாம இருக்கீங்க? நான் பேச மாட்டான். பேசிட்டான். என்னடி பாக்குற? நான் தான் எவ்வளோ ஒருத்தி கைய என் பையன் புடிச்சு இழுத்தாங்கிறதுனால அவனை அவமானப்படுத்தினிய. இன்னைக்கு அந்த பொண்ணையும் அவங்க அப்பனையும் சேர்த்து கூட்டு வந்திருக்கிறேன். யாரால என்ன செய்ய முடியும்னு காட்டுறேன். இவன் என்னத்த கிழிக்க போறான்? இந்த ஏரியால ஒவ்வொருத்த முன்னாடியும் உன்ன அவமானப்படுத்த போறேன். அப்புறம் பாக்குறேன் ஏன் உனக்கு சப்போர்ட்டுக்கு வர்றான்னு. ஒவ்வொருத்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு ஒருத்த விடாம ஏழாவது வெளியே வர சொல்ல. முடிஞ்சு போச்சு. உங்க பொண்ணை பத்தி ஒண்ணு கவலைப்படாதீங்க. நல்ல இடமா பார்த்து நானே ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன். என் பையன் உங்களை படுத்ததுக்கு அப்புறம் டியூட்டி பாக்கணுங்களா? போய் ரெஸ்ட் எடுங்க. போயா
பசங்களா, அன்னைக்கு இந்த வெள்ளையம்மா என் பையனை விளக்கு மாத்தால அடிச்சத விளக்கு புடிச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்தீங்கல்ல, இன்னைக்கு அவளையே அவமானப்படுத்த போறேன். எல்லா நல்ல வேடிக்கை பாருங்க. எப்படி எப்படி ஒரு பொண்ணு அவமானப்படுறத இன்னொரு பொண்ணு நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாளா? இன்னைக்கு உன்னையே அவமானப்படுத்த போறேன். எந்த நாய் உன்னை காப்பாத்த வருதுன்னு பாக்குறேன். என் மேல கைய வச்ச அறுத்துருவாரு. அதையும் தான் பாத்துறேன்.
உசுரை விட பெருசு மானம். அந்த மானமே பறி போனப்போ பிள்ளையா இருந்து நீ என்ன காப்பாத்த முடியலையே, காப்பாத்த முடியலையே. அதுக்கு காரணம் நான் உன்னை வளர்த்தின முறை. பிறந்த பகரும் பிள்ளையா இருந்த உன்னை விளையாட்டு பிள்ளையா வளர்த்துட்ட. அது இப்ப எனக்கே வேணையா வந்து முடிஞ்சிருச்சு. நான் பிறந்ததுக்கு சாமியை கும்பிட்டதில் எனக்கு எல்லாமே நீதான். எனக்கு ஒரு நல்ல அம்மாவை கொடுத்த ஆண்டவன் உனக்கே ஒரு நல்ல பிள்ளையை கொடுக்க போயிட்டான். அப்படி எல்லாம் சொல்லாதப்பா, எனக்கு அந்த ஆத்தா நல்ல பிள்ளையத்தான் கொடுத்துருக்கா. ஆமாப்பா, பெற்றவனுக்கு தான் தெரியும் பிள்ளையோட பெருமை. இந்த பிள்ளைய நம்பித்தாண்டா நான் சவாலே விட்டேன். அதுக்கு நான் கும்பிடு அந்த ஆத்தா கண்டிப்பா அவனுக்கு எல்லா சக்தியும் கொடுப்பா. அந்த ஆத்தா மேல பாரத்தை போட்டு உன்னை நான் ஒரு ஆம்பாசிங்கமா மாத்தி காட்டுறேன். எந்திரி எந்திரி. ஒண்ணுமே தெரியாத ஒரு பிள்ளை என்கிட்ட கொடுத்திருக்கியே, அதுக்காக ரொம்ப விளையாடுறம்மா. முடியாதம்மா, உன் விளையாட்ட தாங்கிறதுக்கே உடம்புல சக்தி இல்லம்மா, சக்தி இல்ல. இப்ப சொல்றேன், இனிமே இவன் என் பிள்ளை இல்ல, உன் பிள்ளை. உன் பிள்ளைக்கு எல்லா கட்சியும் கொடுத்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உன் பொறுப்பு. அதுக்காக இந்த மஞ்ச காப்ப உன் பிள்ளை கையில நான் கட்டுறேன்.
இத்தனை வருஷமா நான் போட்டிருந்த திட்டம் கைகூட நேரத்தை அப்படி கரையத்தை கெடுத்துட்டோம். துரோகி முதலாளி, அடிக்கடி ஆத்திரப்படாதீங்க, மூல வியாதி தான் வரும். ஒழுங்கா இந்த மாஸ்டர் பிளான் மெய்யப்பனுடைய ஐடியாவை கேட்டு பொறுப்பை என் கையில கொடுத்திருந்தீங்கன்னா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? நீங்க தான் யாருக்குமே தெரியாம வாய முடியா. வெளியுலகமே தெரியாம வளர்ந்தாவன் இந்த ஊரை விட்டு ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. நம்ம ஆளுங்களை கூட்டி போய் அந்த ஊமையை எங்கிருந்தாலும் சரி, இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள நம்ம பங்களா கூட்டி வரண்டி உங்க பொறுப்பு. சரிங்க முதலாளி. இவன் ஐயா டோறு கஞ்சி கூட கொடுக்காம பட்டினி போடுங்கடா, குடிக்க தண்ணி கூட கொடுக்கப்படாது. பாக்கட்டுங்க வாயா. பார்த்தா ஃபார்மர் மாதிரி இருக்கீங்க. வாட் யூ வாண்ட் சார்? உங்களை மாதிரி ஃபார்மர் எல்லாம் இதைத்தான் விரும்பி சாப்பிடுவாங்க. இதுதான் இந்தியாவிலே நம்பர் ஒன் சருக்கு. என்ன சார் சந்தேகமா இருக்கா? இது ஒரிஜினல் சார், ஒன்னா செல் பண்ணி பாருங்க. ஃபார்மர்னா ஃபார்மர் தான், வேலை கூட கேட்காம கடகடன் குடிக்க வரப்பார். கஸ்டமர்னா இப்படி இருக்கணும். என்னையா நீ பாட்டுக்கு செக்கில கையெழுத்து போட்ட மாதிரி போய்கிட்டு இருக்க, பணத்தை கூடிய நீயா? என்னடா கோட்டு சுட்டுலாம் மாட்டிருக்க, எங்கேயாச்சும் வாடகை பிடிச்சியா? பாருங்க சார், இப்படி டிப்டாப்பா இருந்துட்டு சரக்க வாங்கி குடிச்சிட்டு துரை மாதிரி போய்கிட்டே இருக்கா சார்? துரை மாதிரி இல்லையா, துரையே தான். ஏய் ஒழுங்கா வர்றியா இல்ல நாலு தட்டு தட்டுமா? என்ன சிரிக்கிற, ஏர் இந்தியா மகாராஜா மாதிரி போட்டா? பாத்தியா ஐயா, அனுபவம் பேசுது. எனக்கு பயந்துகிட்டு வந்த உடனே குத்தத்தை ஒப்புக்கிட்டு சார்ஜ் ஷீட்ல கையெழுத்து போட்டான். போட்டா இதான் ஐயா, பேட்ட பசங்க தண்ணிய போட்டா லோலாயித்தனம் தாங்க முடியாது. ஏப்பா நீ ஒண்ணும் விலங்கு மாட்டுற அளவுக்கு பெரிய கிரிமினல்ல உட்கார நியூசன்ஸ். ஹலோ, நான் செல்வராஜ் பேசுறேன். ஐயா இருக்கங்களா? அப்பாவா? கொஞ்சம் அப்பா எந்த கழுவி கடை அப்படி கட்டி பேசுற? கழுதலாம் இல்ல, நீங்க போடுற எச்சி எலும்பு கலைகிற போலீஸ். ஓ அந்த வச்சு நானே பேசிக்கிறேன். என்ன கிடையாது செல்வராஜ், கழுதை கிடைச்சானா? வணக்கம்ங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த துறையை பிடிச்சு கொண்டாந்துங்க. அப்படி போ, உள்ள வச்சு இல்ல? ஆமாங்க, பாருங்க கொண்டாந்து உட்கார வச்சிருந்தேன், சீலிங் பண்ண இழுத்து போட்டு உடைச்சான். யோ என்ன கதை உற, அவனே ஒரு காகா வலிப்பு கேசு, வலிப்பு வந்து வேணா பிடிச்சிருப்பான். நீங்க வேணா வந்து பாருங்க, பாட்டி தண்ணிய போட்டு பயங்கர லொல்லு பண்ணிச்சு, பிடிச்சு உள்ள தள்ளிட்டேன். கொட்டிக்கா, வெறும் தண்ணிய ராவா அடிச்சிருப்பான் போல இருக்கு, பேசவே மாட்டேங்கிறான். உங்க கொட்டா மாதிரி இருக்கான், பேச வைக்கணுங்கிறக்காக கான்ஸ்டபிள் இப்ப ரெண்டு ஆப்பம் வாங்கி கொடுத்துருக்கான். என்னது ஆப்பம் வாங்கி கொடுத்தியா? வந்து அப்பன ஒரு செவனி பெஞ்சுக்க. அம்மா ஐயோ, தொலைச்சிருவேன் தொலைச்சி. முட்டாள்,
சரியான நேரத்தில் துப்பாக்கி தூக்கிட்டீங்க. கமான் கமான். என்ன பனிஷ்மெண்ட் தெரியுமா?
அப்படியே உரிச்சு வச்சிருக்குது. ஏ மாதிரியே உறவும் உள்ள ஒருத்தர், ஒருவேளை இவன் தான் நினைச்சு என்ன புடிச்சிட்டு வந்துட்டாங்களா? இருக்கலாம். முதலாளி, உங்க மருமகன் கடைச்சிட்டாரு வேலோட. இவ்வளவு நாளா எங்கிட்ட காட்டாம வச்சிருந்தீங்க, இப்ப என் அப்ப முருகனே காமிச்சிட்டாரு. 25 வருஷமா இவனை உலகமே தெரியக்கூடாதுன்னு ஊமையா வளர்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இவன் ஊருக்குள்ள போய் கரகம் எடுத்து ஆடி இருக்கான்னா கூடிய சீக்கிரம் உங்களை காவடி எடுக்க வச்சிருவான். யோ கணக்கு, அப்படி நான் அண்ணன் காவடி ஆயிடக்கூடாதுன்னு இந்த ஜமீன் சொத்துக்காக 25 வருஷத்துக்கு முன்னாடியே கூட பிறந்த எங்க அக்காவையும் மச்சானையும் கொன்னேன். அப்பவே இவனை நான் கொன்னிருப்பேன், ஆனா சொத்து புறம் வெம்பேல எழுதி வச்சிட்டானுங்க. குழந்தையா இருந்த இவனை குழந்தையாவே வளர்க்க ஆரம்பிச்சேன், ஆனா இப்ப இவன் தவள ஆரம்பிச்சிட்டான். பாத்தியா, நீ வெளியே போனதுனால சூடுனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட. ஊமை ஏதோ திட்டுன்னு நினைக்கிறான், அவன் நாட்டுல இருக்க வேலை புடுங்கடா, என்ன சொல்றான்னு பாப்போம். இப்ப புடுங்க போறியா இல்லையா? என்னால முடியாதுங்க முதலாளி. புடுங்கடா, இது தெய்வ சமாச்சாரமா வேற இருக்கு. எனக்காக உன் பொண்டாட்டி வேற விரதம் இருந்துட்டு இருக்கா. இந்த நேரத்துல இந்த வேலை புடுங்க போய் எனக்கு ஏதாவது தெய்வ குற்றம் ஏற்பட்டு போச்சுன்னா நான் என்னங்க பண்றது? பயங்கரமான ஆளுகளா இருப்பானு போல இருக்க. நாம ஏதாவது வாயை திறந்து பேசணும்னா நமக்கு இதே நிலைமைதான். இதோட அந்த ஒரிஜினல் ஊமையை கிடைக்கிற வரைக்கும் நீயும் ஊமை மாதிரியே நடிச்சிருடா, பாத்துக்க. என்னடா எல்லாம் பாக்குறீங்க? இங்க நடக்கிற எந்த விஷயமாவது வெளியே போச்சு? உங்க எல்லாருக்கும் இதே நிலைமைதான். இவனை கொண்டு போய் எரிச்சு விட்டுருங்கடா. இந்த ஊமையின காட்டு பங்களால வைக்கிறது தப்பு, இங்கே ஒரு ரூம்ல போட்டு பூட்டி வைங்கட. யோ கணக்கு, இனிமே இவன் விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். இவன் 5 அறிவு உள்ள மிருகமா இருக்க வரைக்கும் நம்ம சொல்றதெல்லாம் கேட்பான், 6 அறிவு உள்ள மனுஷனா மாறிட்டான். 7 ஜென்மத்துக்கு நம்மளை விட மாட்டான், புரட்டி எடுத்துருவான். இன்னும் 7 நாளைக்குள்ள இந்த ஜமீன் சொத்த பூரா எழுதி வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா இருக்கிற இடத்துக்கு அனுப்பிச்சிருவோம். என்னையா வீதியில பிழி விட்ட? என் புள்ள பசி தாங்க மாட்டானு எங்க இருக்கானோ. நீ மட்டும் நேரா நேரத்துக்கு ஒத்திக்கிறியே, போய் தேடுறது தானே. நான் என்ன செய்யறது? எல்லாம் சாலை கையும் சரியாச்சு, அவனை காணோம். கிழிச்சே வெளியமா வெளியமா சொல்ல வந்து கையில பீப்பு பீப்பில பூப்பு அது பாம்புடா. அது சைக்கு செயின் இல்ல, சிவபெருமான் கழுத்துல போடுற செயின். இறக்கி விட்டுருப்பா. யாரும் கொத்தாதீங்கப்பா, அது கத்திரும். ஐயோ அப்பா அப்பா விட்டுருப்பா. இப்ப எப்படி சூட்டோட நிக்கிறான்? தைச்சிருப்பா. ஐயோ தரே தரே, அதை போட்டுடா, அதை போட்டுடா, கொத்திருண்டா. என்ன
என்ன தலை முடிஞ்சிருக்கீங்க? இந்த மாதிரி ஒரு பெட்டிஷன் என் பேர்ல வந்திருக்கு, நான் தான் தலை முடிஞ்சிருக்கணும். ஐயா, அந்த பெட்டிஷன்ல என்ன எழுதிருக்குன்னு சொன்னீங்கன்னா, சொன்னா மட்டும் கிழிச்சிட போறீங்களா, காயிருந்தீங்களா, கழுதீங்களா? ஒரு புகார் போனாவே கட்சியில இருந்து ஒதுக்கி வச்சிடறானுங்க. என்னோட ஏழு புகார்லடா போயிருக்குது. காது குத்து விழாவில் இந்த முண்டம் பண்ண கொலை, நீலாங்கர ஏரியாவில் வெள்ளையம்மா வீட்டில் நான் பண்ண கூத்து, போலீஸை கைக்குள்ள போட்டுக்கிட்ட மகனை ஒரு வாரம் உள்ள வச்சமே அந்த விஷயம், மேடையில் ஏற்று பேசுறவங்கள பேச விடாம பண்ணமே அது ஒண்ணு, இப்படி பொச்சி பொட்டியா எழுதி போட்டிருக்கான அந்த பொட்டச்சி. யாரு அந்த பொட்டச்சி? வேற யாரு? இந்த மைக்க கண்டா வாயில வச்சுக்கிட்டு தையா தட்டான்னு குறிப்பாலே தை தை தமிழ் அரசு. அந்த ஏதோ கட்சிக்காக அதிகமா நிதி திரட்டி தரதுனால அவளை கொடுத்த பொட்டி சனை என் ரத்த வாக்கு பொட்டியில வச்சு அனுப்பிச்சிட்டானுங்க. இனிமே அந்த பொட்டம் வரக்கூடா. அவளையும் அவளுக்கு சப்போர்ட்டா இருக்க ஒவ்வொருத்தரையும் இன்னைக்குள்ள நம்ம எக்ஸ்போர்ட் ஆபீஸுக்கு தூக்கிட்டு வந்துருங்க. போங்க. சரி, ஒண்ணும் பண்ணாதீங்க. இந்த பொண்ணு வீட்டுல இல்ல. எங்க எம்எல்ஏ மேல பெட்டிஷன் போற அளவுக்கு உங்க பொண்ணு வளர்ந்துருக்கா இல்ல? எங்கடியாவா, மரியாதையா சொல்லு, எங்கடியாவா? நீ நான் அவளுக்கு வேண்டி உங்களை யாரையும் பாத்துட்டு வரேன்னு இப்பதான் தனியா போயிருக்க. ஏன்பா, நான் தெரியாம தான் கேக்குறேன். வேலை புடுங்குறதுல பேச்சுதான் போச்சு, ருசி மட்டும் போகலையா? இந்த கட்டு கட்டுற காரிகிரி வேணும்னு சொல்லி வாங்கி போடுற, அதுக்காக கைய புடிச்சிட்டு கடிச்சு வச்சிடாத. எனக்கு தேவையா இது? ஊட்டி விட வயசா இது? ஊட்டிக்கு அனிமன் போற வயசு? நல்ல வேலை உட்கார்ந்து இருக்கிற, நின்றுட்டு இருந்தீங்கன்னா நான் ஏறி வச்சு ஏறிட்டு ஊட்டணும். என்ன ஏப்ப ஊட்டியா? பாத்து விடுப்பா, மேல இருக்கிற ஓடெல்லாம் எகிரிய போகுது. இது எனக்கு தேவையா இது? இந்த நிமிஷம் வேறையா இனி படுத்துக்கிறாச்சா? புரியிலே உற வந்த உதாரி பங்காளி, புரிதின்னு சலிச்சதில்ல பல்லும் வலிச்சதில்ல. புரியிலே உற வந்த உதாரி பங்காளி. எங்க அந்த கடவி வாடி வெளியா? ஏய், கூப்பிடியா பாபாவ, கூப்பிடியா, கூப்பிடியா? அம்மா, அவன நோண்டாத, போய் மாட்ட நோண்டு, அது சொல்லு. ஏயா, அன்னைக்கு அந்த கிழவி என்கிட்ட என்ன லொல்லு படிச்சு, இப்ப யாருக்கு பத்து பேர் வராங்க, இங்க என்ன நடக்க போகுதுப்பா? உங்க சொந்தக்காரங்களா? உங்களுக்கு இவ்வளவு சொந்தக்காரங்க கிடையாது. எப்படி இங்க வந்து ஒழிச்சிட்டு இருக்கியா? எங்க எம்எல்ஏ மேல நீங்க மூணு பேர் மாசம் இந்த பெட்டிஷன் போட்டிருக்கீங்கல்ல? நான் தாண்டா போட்டப்ப என்ன செய்வீங்க? என்ன செய்வே? நான் கேக்குறேன், உங்க கண்டையில இங்க வச்சுக்காதீங்க, வெளியே வச்சுக்கீங்க. மூணே சாப்பிட்டு அண்ணா இருங்க. எனக்கு அந்த பெட்டிஷனுக்கு சம்பந்தம் இல்லைண்ணே, நான் நேரா வர்றேன், எம்எல்ஏவை பாக்குறேன், இந்த பொண்ணு அவர்கிட்ட போட்டு கொடுத்துட்டு ஒரு காசு காப்பி வாங்கி சாப்பிட்டு சௌரியமா நடந்து வந்துட போறேன். அண்ணா, அந்த எம்எல்ஏ இல்லைங்கண்ணே, அவர் வளர்க்கிற நாய் நல்லா இருக்குங்களான்னு அந்த நாய் நான் தானே வாங்கி கொடுத்தேன். நாய் வாங்கின போலாம், வீட்டுக்கு வாடா. நீ மட்டும் தனியா உட்காந்து பேன் பார்க்க போறியா? வா, எம்எல்ஏட்ட சொல்லி ஊவு பண்ணி கொடுத்து சேர்த்து விடுறேன். ஒரு பொண்ணோட ஒத்துழைப்பு இல்லாம எந்த கொம்ப நலிக்கிட்ட நெருங்க முடியாதுடா. உன்ன மாதிரி பொறுத்து எத்தனை பேரை பார்த்திருப்பேன். என்னடா செலுங்க காட்டியா செலுங்க? இதுக்கப்புறமே மேல கைய வச்ச நடக்கிறதே வேற. பெரிய மனோகர கூட பிடிச்சு வந்து நம்மளை காப்பாத்து போறாரு. உனக்கு வேற வந்து கூலி பண்ண போறான்பா. இதுதான் கை தட்டுட்டு ஓடியாக்க பழசு எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. அந்த ஒண்ணை மட்டும் மறக்க மாட்டேங்கிறான் பாரு. பொம்பளை ரிப்பன் தெரிஞ்சா போய் அமைக்கிறான். அண்ணா, சேவல் தரையண்ணா, அவனை எழுப்புறது நான் சுகமா இருக்குன்னு தூங்கிடுவான். இவனுக்கு எப்படி இவ்வளவு பலம் வந்துச்சு? குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக தன்னத்தானே சவுக்கார அடிச்சுட்டு பிச்சை எடுக்கிறது இல்லையா? அதே மாதிரி தான் என் நண்பரை காப்பாத்துறதுக்காக ஆட்டா கட்ட வேண்டிக்கிட்டேன்.
Yeah.
ஊரெஞ்சிலும் கண்டுப்பாரு, என் கையால பூமாலை தான் போட்டுப்பாரு. ராசியோ உச்சந்தா ஏனடி அச்சந்தா, பட்டுருந்தி தொட்டு வச்சிருவாரு அண்ணா, சித்து ரெண்டு சேர்ந்திருச்சு தோழி அண்ணா. என் ராசிய ஊரெஞ்சிலும் கேட்டுப்பாரு, என் கையால பூமாலை தான் போட்டுப்பாரு. உங்க மருமகளோ வர்ற யோகிதை எனக்கு இல்லன்னு நினைக்கிறீங்களா?
அம்மாடி, என் மகனுக்கு காக்கா வலிப்பு இருக்குமா? தெரியும். அவனை கட்டிக்கிறதுக்கு நீ ரெடியா இருக்கியா? என் தங்கம், இனிமே நீதான் என் மருமகன். சட்டி இல்லாமலேயே இந்த சேமியா உப்மாவை என்ன போடு போட்டிருக்கான் மிச்சத்தின் தின்னு. ஐயோ, இவன் உடம்பு என்னமா சுருங்கிடுச்சு முதலாளி. அநேகமா ரிஜிஸ்டார் வரத்துக்குள்ள இவன் சுருங்கி சுருங்கி குள்ளமணி சைஸுக்கு வந்து நமக்கெல்லாம் டிமிக்கி கொடுத்துட்டு கவட்ட வழியா ஓடிடுவான்னு நினைக்கிறேன். விட்டாதானயா, நாளைக்கே ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வரவழைச்சு சொத்த பூரா என் பேர்ல தார வாத்துக்க போறேன். அதுக்கப்புறம் தார தப்பட்டியோட மொத்தமா அவன் வாய்க்கு ஊத்துறையா பாலு. கையெழுத்து போட்டாலும் கொண்டுடுவானுங்க, போடலானாலும் பட்டினி போட்டே கொண்டுடுவானுங்க. டே சக்தி வேலு, எங்க இருந்தாலும் வந்துடுடா சாமி, தாங்க முடியலடா. எப்படியோப்பா அந்த ஆத்தா புண்ணியத்துல அம்மானு பேச ஆரம்பிச்சுட்ட. அப்படியே சொல்லணும். சிகர் சிகர். ஐயோ, டக்க டக்கன்னு சொல்றியே, தமிழ வாயில போட்டு விளையாடுப்பா. சைட்டு சொல்லு, சைட்டு ரைட்டு. இது ரைட்டு தான். சைட் 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 சொல்லு. சைட்டு அடிக்குதுப்பா. சைட் அடிக்கிறது எப்படி தெரியுமா? திரும்பி பார்க்காதியா? இந்த சைட் அடிக்கிறது இருக்க, அது ஒரு தனி கலையா.
இப்ப நீ ஒரு தியேட்டருக்கோ இல்ல ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கோ இல்ல ஒரு பொருட்காட்சிக்கோ போறேன்னு வச்சுக்கையே, அந்த நிறைய கூட்டா இருக்கும். முதல்ல யாராவது உன்னை பாக்குறாங்களான்னு திருட்டு தனமா அக்கம் பக்கம் நோட்ட விடணும். அவங்க யாரும் உன்னை பாக்காத சமயத்துல உனக்கு பிடிச்ச ஒரு அழகான பிகரா கிட்டத்தட்ட என்ன மாதிரின்னு வச்சுக்கைய பார்த்து அப்படியே ஒரு உதட்டான ஒரு கடி கடிச்சு கண்ணெல்லாம் ஒரு சோல்ட்டு சுழட்டி ஒரு கிக்கோட அவுட்டு. அது எந்த பார்ட்டியா இருந்தாலும் அப்படியே டபுள். நேற்று இவன் ஞானி, இன்று இவன் ஊமை. அடடடா, இப்படி விழுந்து விழுந்து பாடம் சொல்லி கொடுக்கிற டீச்சரை இன்னைக்கு தான் நான் பாக்குறேன். அது வந்து வெறும் வார்த்தையா சொல்லாம கொஞ்சம் ராகத்தோட சொன்னா சீக்கிரம் புரியுமேன்னு பாடு. சைட்டு 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 சைட்டுன்றான். அன்னைக்கே நீ பதிலுக்கு சைட் அடிச்சிருந்தா இந்த நிலைமைக்கு ஆளாவானா? இப்பதான் புரியுது, இவன் உன்னையே நினைச்சுதான் இப்படி ஆகிட்டான். அடிக்கடி உன்னை வர்ணிப்பா. என்ன வர்ணிப்பாரு? ஆமாங்கோ, உங்களையே நினைச்சு இவன் உருகிட்டு இருப்பான். இப்ப பார், இவனை பழைய நிலைமைக்கு கொண்டு வர்றேன். துர பிரதர், நல்லா ஞாபகப்படுத்தி பாரு, ராத்திரி நேரத்துல ஆளுக்கு நாலு ரவுண்ட் அடிச்சுட்டு இந்த பொண்ணை வர்ணிப்பியே. கண்கள் மை டப்பா, மூக்கு ஜெண்டோ பாம், உதடு குளோஸ், பல்லு ஜொல்லு, கண்ணம் சரவணாசோர் கிண்ணம், இந்த காதிருக்கே காது, காதிருக்கேரா காது. குத்திட்டான். பழசெல்லாம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகத்துக்கு வருது. துரை, சேட்டு அடிக்க வக்கில்லாம நம்ம ரெண்டு பேருமே குத்திட்டுமே, அது உனக்கு ஞாபகத்துக்கு வருதா? இது அவள் ஒரு டயோனர கல டிவி. துரை துரை, எத்தனை இஞ்சுங்கோ ஐயோ அம்மா, 18 20யா? ஞாபகம் இல்ல, ஞாபகம் இல்ல. என்ன இப்படி எல்லாமா வர்ணிச்சாரு? ஆமாங்கோ. ஐயோ, என் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்காரு. வண்டி வண்டியாங்கோ. இனிமேல் இங்க சிரமப்பட வேண்டாம், இவர நானே வெளியில கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துறேன். பாராபிட்டு வா. அம்மா, என் கண்ணத்தை என்னன்னு சொன்னாரு? அடிச்சு அடியில மறந்து போச்சு. ஏமா அதையே நோட்டு நோட்டு கேக்குற? ஓ ஓ, பாத்துமா, ஏற்கனவே உன்னால என் பிரதருக்கு பேச்சு போச்சு, இன்னும் உடம்பு இருக்கிற முக்கியமான பொருள் என்னென்ன போக போகுதோ? துரை, இது எப்ப நீ நல்லா பேசுறது? நம்ம ரெண்டு பேரும் சைக்கிள் செய்யற தோல்ல போட்டுட்டு சமுதாய சேவை செய்யறது? இட் இஸ் டூ லேட் பா, டூ லேட். Accomplished actor Amjad Khan passed away in Bombay on Monday night after a massive heart attack. சும்மா சொல்ல கூடாது, வெரி சின்சியர். வா, லண்டன்ல ஊன கல்லூரியில MBA படிச்ச உங்க மருமக இந்தியாவில ஊனைகளுக்கான செய்தியை இவ்வளவு அக்கறையா பாக்குறாருன்னா அது ரொம்ப பெரிய விஷயம் சார். கொஞ்சம் அவரை கூப்பிடுறீங்க? சக்திவேல் பாப்பா. பைதி பை, இந்த மேடம் யார் தெரியுமா? ஊமைகளுக்கான படிப்புல டாக்டரேட் பட்டம் வாங்கினவங்க. இந்த மாதிரி விசித்திரமான கேஸுகளை ஹேண்டில் பண்றதுக்காகவே இவங்களை நாங்க கூடவே கூட்டு வருவோம். இப்போ உங்க மருமகனை இவங்க ஊம பாஷையில பைகையிலேயே சம்மதமானு கேட்பாங்க.
அவரும் சைகையிலே சம்மதம் சொல்லிட்டாருன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம். ஊம பாஷியா, வாயை திறந்து ஸ்ட்ரெயிட்டா பேசினாலும் வளவளன்னு உளறுவேன். என்னது, நாலு கவர்மெண்ட் ஆபீசருக்கு மாட்டிருக்கானுங்க, வாயை திறந்து உண்மையை சொல்லிட்டோம்னா ஜாலியா தப்பிச்சிடலாம். பட்டனை சுட்டுருவாங்கடே. இல்ல, பாடம் கட்டுறதுக்கு மட்டும் நிச்சயமா நான் விட மாட்டேன். ஊம பாஷியரையும் நம்ம பிரச்சனையை விளக்கமா சொல்லி எப்படியாச்சும் தப்பிச்சிடறோம் பாரு. கேள்விகளை நீ கேட்கிறாயா இல்லை நான் கேட்கட்டுமா? மிஸ்டர் சக்திவேல், உங்களுடைய சொத்துக்கள் அத்தனையும் உங்களுடைய தாய் மாமன் பேரில் எழுதி வைக்க உங்களுக்கு பரிபூரண சம்மதமா? இங்க நாலு ஆம்பளைங்க நாலு வாரமா என்ன இந்த வீட்டுக்குள்ள லாக்ல வச்சிருக்காங்க. லாக் புரியல? மறுபடியும் சொல்றேன், இங்க அவங்க ஜெயில வச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை நீங்க புத்திசாலித்தனமா போலீஸ்ல விளக்கி எப்படி என்ன காப்பாத்த போறீங்கன்னு சொல்லுங்க சொல்லுங்க. ஷட் அப். ஏ, அவர் என்ன சொல்றாரு? என்ன சார் இது, இவர் இப்படி எல்லாம் கேட்பாரு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். நீங்க கோபப்படுற அளவுக்கு அப்படி என்னதாமா சொல்லிட்டாரு? பக்கத்துல இருக்கிற நீங்க என்ன நாலு வருஷமா வச்சுட்டு இருக்கீங்களா? ஓஹோ, அது மட்டுமா? இந்த டபராக்களை என்ன சகிச்சுக்கிட்டு நாலு வருஷமா எப்படி நெருக்கமா இருக்கீங்கன்னு கேக்குறாரு. ஐயோ, நான் சொன்னது அந்த அம்மா தப்பா புரிஞ்சுக்கிச்சு. உனக்கு பாட வேண்டாம். மிஸ்டர் சக்திவேலு, எனக்கு சைகை எல்லாம் தெரியாது. நீங்க ரொம்ப ஓவரா போறீங்க. அம்மா கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. மிஸ்டர் சக்திவேல், உங்களுடைய சொத்துக்கள் அத்தனையும் உங்களுடைய தாய் 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 மாமன் பேரில் எழுதி வைக்க உங்களுக்கு உங்களுக்கு பரிபூரண சம்மதமா? 4000 ரூபா நான் உனக்கு தர்ற. நீ என்ன காப்பாத்தி வெளிய கூட்டிக்கிட்டு போயிட்டீனா நான் ஜாலியா பறந்து போயிருவேன். நீ அக்கா தம்பிகளோட பிறந்த எங்களுக்காக இப்படி எல்லாம் கேட்க சொல்லுதா? புறம் கட்டி அவளை எழுத்தாரு மப்பச்ச அவனுக்கு நான் எப்படி பேசுறேன் எப்படி ஆடுவேன் அது ஏமா? அப்படி அவர் என்னதான் கேட்டாரு? பின்ன என்ன சார், நாலு வருஷமா இந்த கிழமை உன்னை வச்சுக்கிட்டு இருக்கான். நான் உனக்கு 4000 ரூபாய் தரேன், என் கூட ஒரு நாள் ஜாலியா இருக்கலாம் கேட்கலாம் சார். அப்படியா கேட்டாரு? ஏங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? ரவுண்டா 5000 சொல்லி இருக்கப்படாது. தம்பிதுரை, உங்க மருமகன வார்த்தை அளந்து பேச சொல்லுங்க. அவர் எங்கெங்க அளந்தாரு, எங்கெங்க பேசினாரு? நீங்க தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க. நாங்க ஒண்ணு கேட்டா அவர் ஒரு பதில் சொல்லிட்டு இருக்காரு. அவர் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு? ஐயோ, தப்பா நினைக்காதீங்க. லண்டன்ல இருந்து இன்னைக்கு காலையில தான் வந்தாரு. பிரயாண கிளப்ல தன்னை மறந்து ஏதோ பேசிட்டாரு. இது சட்ட பிரச்சனை, இதுல எந்த சிக்கலும் வரக்கூடாது. அவர் சுயநலனோட இருக்கும்போது சொல்லி அனுப்புங்க, நாங்க வர்றோம். வாமா, ஒரு நிமிஷம். ஏமா, உண்மையாவே இந்த டபராத்தை உங்களை 4 வருஷமா வச்சிருக்காரா? வெரி குட், வெரி குட். ஒரு கோழி இங்க உட்கார்ந்து இந்த முட்டையை வச்சிட்டு போச்சு. அதே மாதிரி நானும் இங்க உட்கார்ந்து ஒரு முட்டை வைக்க போறேன். கோழிதான் முட்டை வைக்கும், மனுஷனால முட்டை வைக்க முடியாது. தெய்வ குற்றம், ஏ ராபிட்க்கு இப்படி எல்லாம் ஆயிடுச்சு. அது எப்படி, இத்தனூண்டு கோழி முட்டை வைக்கும் போது இத்தா பெரிய மனுஷனால முட்டை வைக்க முடியாதா? ஐயோ, உனக்கு ஒண்ணுமே புரியலையா? எல்லாம் மறந்துட்ட. இது பாரியா, பொட்ட கோழி தான் முட்டை வைக்கும், சேவல் முட்டை வைக்காது. பொட்ட கோழியா? அப்படின்னா உனக்கு இது வேற புரிய வைக்கணுமா? இத பாரு, பொட்ட கோழின்னா பொண்ணு, அதாவது என்ன மாதிரி, சேவல்னா ஆணு, அதாவது பொண்ண மாதிரி. பொட்ட கோழினா நீயா? அப்படின்னா நீ எனக்கு ஒரு முட்டை வச்சு கொடு, நான் சாப்பிடணும். ஐயோ, பொட்ட கோழிதான் முட்டை வைக்க, பொட்டச்சு முட்டை வைக்க முடியாதுயா? நீ ஊபியாவே இருந்துக்கலாம். நீ வேணும் உன்னை பொட்ட கோழி மாதிரின்னு சொன்ன, இப்ப ஏன் என்ன ஏமாத்துற? எனக்கு ஒரு முட்டை வச்சு கொடு. ஐயோ, என்னயா நீ, பொட்ட கோழியை நினைச்சாலும் முட்டை வைக்க முடியாதுயா? அது அது சேவலோட கொஞ்ச நாள் பழகி ஒன்னா சேர்ந்து குடும்பம் நடத்தினாதான் முட்டை வைக்க முடியும். நீ பொட்ட கோழி மாதிரி தானே? ஆமா.
நான் சேவல் மாதிரி தான். ஆமா, நாம ரெண்டு பேரும் ஒண்ணா சேருவோம். நீ முட்டை வை. ம், சரி. முட்டை வை, முட்டை வை, முட்டை வை. ஐயோ, சேவல் கோழி இந்த மாதிரி பிராணிகள் ஒண்ணு சேர்ந்ததா ஏன் முட்டை வைக்க முடியும்? ஆரடி படிச்ச ஆணும் பெண்ணும் ஒண்ணு சேர்ந்தா குழந்தைதான் பெத்துக்க முடியும். அப்ப நான் நீ ஒண்ணு சேர்ந்தா குழந்தைதான் வைக்க முடியுமா? அப்ப ஒண்ணு சேரலாம். ஒண்ணு சேரலாம். எப்படி ஒண்ணு சேர்றது? எப்படி ஒண்ணு சேர்றது? என்னடா இது? சேர சொல்லு. என்ன சேர சொல்லுனா? உனக்கு முட்டைனா பிடிக்குமில்ல? பிடிக்கும். நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உனக்கு ஒரு முட்டை வச்சு குடுக்குறோம், நீ வேக வச்சு சாப்பிடு. அப்படி எல்லாம் பேசக்கூடாதுப்பா. அதுக்கெல்லாம் கல்யாணம்னு ஒண்ணு நடக்கணும், நாலு நட்சத்திரம் பார்க்கணும், எல்லாத்துக்கும் முன்னாடி ஐயரை பார்க்கணும்ப்பா. ஐயரு? ஐயரு? ஆமா, ஐயரு, ஐயரு, ஐயரு. இது பாரு தமிழரசி, நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்கல. அவனை பத்தி உனக்கு நல்லா தெரியும். அவ இருக்கிற நிலைமையில நீதான கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்கணும். இங்க வேறு தம்பி தோற, எங்கிட்ட ஆள் பலம் இருக்கு, உங்ககிட்ட பண பலம் இருக்குது. ஒரு 92 எம்எல்ஏ விலை கொடுத்து வாங்கி புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்கலான் இருக்கேன். அந்த கடையில விலை கொடுத்து வாங்குற அளவுக்கு நம்ம கிட்ட பணம் இல்ல, உங்ககிட்ட இருக்குது. என்ன நம்பி நீ பட்டன் வை. அவரு முதல் மந்திரி ஆயிடுவாரு, நீங்க நிதி மந்திரி ஆயிடுவீங்க, அப்புறம் உங்க ரெண்டு பேருடைய பிஏ நான் தான். படக்கழுது, அப்புறமா யாரோ ஏதோ ஆயிட்டு போறவனு வை. என்ன நம்பி பணம் போடுறியா? இந்த கவர் கட்டு சாப்பிடு. இத பாரு அறிவரசு, பதவிக்காக உன்னால 100 எம்எல்ஏட்ட கையெழுத்து வாங்க முடியும், ஆனா சொத்துக்காக என்னால ஒருத்தன் கிட்ட கையெழுத்து வாங்க முடியலையே. யாரோ மர்மம் கிட்டயா? ஆமாங்க, அந்த ஊமைய அடிக்கிற கூத்து இருக்குதே. யோ கணக்கு, சரி மூடிக்கிறேன். ஊமையனா? ஆமாயா, என் மர்மவனுக்கு சின்ன வயசுல இருந்தே பேச்சு வராது. பெரிய இடத்துல பிறந்துட்டான் பாரு, அதான் அவனை லண்டன்ல இருக்கிற ஊமை பள்ளிக்கூடத்துல படிக்க வச்சேன். பரவாயில்ல, நல்லாவே காது குத்துறாரு நம்ம முதலாளி. என் மருமகன் லண்டன்ல இருந்து வந்துட்டான், அவனுக்கு பர்த்டே பார்ட்டின்னு ஒன்னு பெருசா வைக்க போறேன். அந்த பார்ட்டில நீயும் கலந்துகிட்டு அவன்கிட்ட கையெழுத்து வாங்கறதுக்கு எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தினா சொத்து எனக்கு கிடைக்கும், நீ நினைச்சதும் நடக்கும். கண்டிப்பா வரேன். இது வரைக்கும் இந்த அறிவரசு ஆசைப்பட்ட எல்லாமே நடந்திருக்குது, இதுவும் நடந்துருச்சுன்னா. அவன் கண்ணுக்குட்டிய காமிச்சு பாலை கரப்பான், நான் விசு குட்டிய காமிச்சு உங்ககிட்ட விஷயத்தை கறக்க வேண்டியிருக்குது. சாத்துக்க. என்னடா இது, 4 வாரமா சோறு தண்ணி எல்லாம் வச்சிருந்தாருங்க, நீ திடீர்னு ஃபாரின் சரக்கா கொடுக்குறாருங்க. எப்படி அடிச்சிட வேண்டியதான். 4 ரவுண்டா நிறுத்திக்க, 5வது ரவுண்ட் அடிச்சுனா பாடிடுவேன், அப்புறம் பாடதான். என்ன பண்ணலாம், அடிக்கலாம்னு ஆசையாம இருக்குது. அதுக்கு ஒரு செம ஐடியா வச்சிருக்கமா கண்ணு. விஸ்கி
இதுல துப்பு, வடிகட்டி மறுபடியும் அடிச்சிடலாம். துப்பு துப்ப மாட்டேன். சங்கீத வாந்தியா? பாத்ரூம் குள்ள போய் ஒரு ஆலாபனைய வச்சுக்க. போய் தொலை. என்ன இவனுக்கு வேற மாதிரியா வருது? ஐயனுக்கு மப்பு எக்கச்சக்கமா ஏறிடுச்சு. நீங்க அவன் முன்னால நீட்ட வேண்டியதுதான் பத்திரத்தை. உடனே கையெழுத்து போட்டுருவான். ஓ, எங்கே அவன் காணா? வாந்தி இருக்க பாத்ரூம் குள்ள போனா. ஒருவேளை அங்கேயே படுத்து தூங்கி இருப்பானோ? சார், சும்மா சொல்லக்கூடாது, அசத்திட்டீங்க போங்க. ஆனா உங்க மருமக மட்டும் ஒரு பாட்டு பாடியிருந்தா பிரம்மாதமா இருந்திருக்கும். யோ, பாட்டு எதுக்கு? அவன் பேசினா போதாதான் அந்த சந்தோஷத்திலே நான் உயிரை விட்டுறேன். அந்த மூட்டை எல்லாம் அவுத்து விடு, சரத்தை எல்லாம் எடுத்து விடு. பொத்துக்க பொத்துக்க மாமன் அடையில்லாட்டி, பொத்துக்க பொத்துக்க ஆமன். அந்த மூட்டை எல்லாம் அவுத்து விடு, சரத்தை எல்லாம் எடுத்து விடு. பொத்துக்க பொத்துக்க மாமன் அடையில்லாட்டி, பொத்துக்க பொத்துக்க ஆமா. அவுத்து
பொட்டுக்க மாமா அடைக்கலாட்டி பொட்டுக்க பொட்டுக்க ஆமா மாம்பலம் வாத்தியார் கிட்ட அந்த மூட்டையெல்லாம் அடுத்து விடு சரக்கையெல்லாம் எடுத்து விடு பொட்டுக்க பொட்டுக்க மாமா அடகில்லா பொட்டிக்க பொட்டிக்க பாடகட்டவனுக்கு வந்துட்டானுங்க மூக்கல பஞ்ச வைக்க போறானுங்க சாகிறத விட மயக்கம் போடுறது பெட்டர் போட்டுடா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க நம்ம மாப்பிள ஆடி பாடி ரொம்ப கலைச்சு போயிட்டாரு அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும் வாங்க நம்ம எல்லாரும் டைனிங் ஹாலுக்கு போய் சாப்பிடுவோம் கமான் வாங்க 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 தம்பி உன்னால எனக்கு பணம் கொடுக்க முடியலன்னா சொல்லிடு அதுக்காக இந்த சேரி காக்கா வலிப்பு கேச கொண்டாது இவன் என் மருமகன் சொல்லாத அறிவரசு என் மருமக லண்டன்ல படிக்கல ஆனா அவனை 25 வருஷமா பேசி பழக தெரியாம ஊமையினா ஏன் காட்டு பங்களாவைத்தான் வளர்த்தேன் அங்கிருந்து ஒரு நாள் தப்பிச்சுட்டான் அவனை பிடிக்க போன என் ஆட்கள் நீலாங்கர்ல காக அடி இருந்தா இவனை தவறுதலா புடிச்சுட்டு வந்துட்டானு போல இருக்கு நீலாங்கர் ஏரியாவா ஓ ஏரியா தானே ஆமாங்க கீழே விழுந்து கிடக்குறான் வலிப்புக்கார துறை என்னோட ஏரியா தான் இருக்கான் அப்ப என் மருமக அந்த ஊமையன் தான் என் போலீஸ் உண்டு இல்லைன்னு ஆகிட்டு போயிட்டானே அது மட்டும் இல்ல நம்ம ஆட்டுத்தொட்டையில போய் நாசம் பண்ணிட்டு தமிழரசியை காப்பாத்தி கொண்டு போயிட்டான் இங்க பார் ஓ மருமகன் ஏன் எதிரி வீட்டுல இருக்கான் என்னோட எதிரி ஓ வீட்டுல இருக்கான் இப்பவே ஓ ஆளுகளையும் ஏழுகளையும் அனுப்பி அந்த ஊமையனையும் அந்த வெள்ளையம்மா குடும்பத்தையும் கூண்டோட நம்ம எக்ஸ்போர்ட் பங்களா கொண்டு வரச்சோம் ஆஸ்பத்திரி அதுக்கு கொண்டு போய் டிஃபன் கொடுத்துட்டு வராம என்ன தூங்குறான நீ கவனிக்கிற தெரியுமா நான் துக்கத்தில் இருக்கிறேன் இந்த சவுண்ட் குடுக்கிற வேலையில எங்கிட்ட வச்சுக்காதீங்க யாரா நீங்க திடீர்னு வந்து எங்கட அவன் என்ன அர்த்தம் யாரு எங்க மோலாதியோட மருமகள சத்தி வேலைங்க இங்க சத்தி வேலை இருந்தா சுத்தி வேலை இருந்தா என்னது நீங்க எம்எல்ஏ ஆளுங்கல்ல தெரியுதுல்ல சத்தி வேலை யாரோட அது சத்தி வேலு ஆட நீ என்ன பெரியமா இந்த கோயிலுக்கு முன்னால குத்தி வச்சிருக்கல சத்தி வேலு அதான் போய் புடிக்கிட்டு போங்கடா அது அங்க என்ன இருக்கு இத்தனை நாள் இங்க இருந்தானே உன் பிள்ளை இல்ல எங்க மோலாதியோட மருமக சக்தி வேலு தெரியுமா இப்பதான் புரியுது நம்ம துறதான் நல்லா பேசுவானே இங்க இருந்து ஊமை என்னாச்சே அப்ப அவன் தான் சத்தி பேர் போட்டுருக்கு என்னடா சொல்ற இத்தனை நாள் இங்க இருந்தது வேற ஒருத்தனை அப்ப என் புள்ள தர உன் புள்ள எங்க பாதுகாப்புலதான் இருக்கிறான் மரியாதையா சொல்றேன் சத்தி வேலையை எடுத்து ஒப்படைச்சிடு இல்ல நானும் அப்ப இருந்து பாக்குறேன் சும்மா உட்கார்ந்து விட்டுட்டு இருக்கேன் தாய்க்கு சைல எடுத்த என்னடா பண்ணுவேன் அப்படியே சந்தல் வழியை விட்டுருங்கண்ணா உள்ள போய் தர்றான் சத்தி வேணுங்கிற பேர்ல இங்க யாரும் இல்லப்பா துரதாப்பா என் புள்ள அவனை ஒண்ணு பண்ணிடாதீங்கப்பா அவன் உள்ள எங்கேயுமே காணும் காணவில்லை என்றால் அங்க அடையாளம் கூட பேப்பர் போய் விம்பரம் கூட இங்க வந்து ஏறீங்க இந்த கேள்வி இவனையும் வேண்டாங்கிற சக்தி வேலுங்கிற ராபிட்டு கரெக்டா சொல்லி இந்த இடம் தானா ஏற்கனவே நான் ரொம்ப குழம்பி போயிருக்கையா ஏன் இங்க வந்தேன்னு கேக்குறீங்களா உங்களை கூட்டிக்கிட்டு போவத்தான் பேசணுமா எனக்கு பேசுறதுக்கு யார் சொல்லி கொடுத்தான்னு தெரியுமா இவங்கதான் தமிழரசி அப்புறம் இன்னொன்னு கூட சொல்லி கொடுத்தாங்க என் வாய் மேல இவங்க வாய வச்சு இவரு நான் இங்க சின்ன குழந்தையா இருந்தேன் என்ன பெருசாக்குனாரு சாப்பாடெல்லாம் கொடுத்தாரு சண்டை போட்டுக்கிறதுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாரு நீங்க அன்னைக்கு மேல தண்ணி எல்லாம் ஊத்தி நாக்குல ஊசி குத்துனீங்களே அப்போ ஒருத்தர கும்பிட்டீங்களே அவர் யாரு கடவுள் என்னோட கடவுள் இது
இந்த இடத்தையெல்லாம் பார்க்கும்போது உங்க ரெண்டு பேரையும் யாரோ எதுக்காகவோ திட்டம் போட்டு அடிச்சு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஊசி போட்டு படுக்க வச்சுட்டு எனக்கு குடிக்கிறதுக்கு ஏதோ கொடுப்பாங்களே அவங்களா? அவங்க எங்க இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா, கதை வேற சாத்திட்டானுங்க, கண்ணா பின்னாருங்க போல் இருக்கு. அவசரப்படாது, துரையா சத்தி வேலான்னு நான் முதல்ல தெரிஞ்சிட்டு வந்தேன். நீ துரையா சத்தி வேலா? என்ன ரெண்டுமே இல்லைங்கிறான். அவள் ஒரு டயானரா காலா டிவி. உருப்படியா ஒரு வேலையை செஞ்சிருக்குது. சார், ஊக்கரிக்கிறது கொஞ்சம் சொரிஞ்சு விடுங்க சார். உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. தெரியல, நல்லா யோசிச்சு பாருங்க. ஞாபகத்துக்கு வரும், 25 வருஷத்துக்கு முன்னாடி உங்க வீட்டு குழந்தைக்கு தாய் பால் கொடுக்க வந்தேனே, அதே வெள்ளையமா தான். முதலாளி, பெத்த பிள்ளைக்கு பால் கொடுக்காம மத்தவங்க பிள்ளைக்கு பால் கொடுத்த பரோபகாரி இந்த அம்மா. அன்னைக்கு சக்திவேல் உயிரை காப்பாத்துறதுக்காக பால் கொடுத்தா, அதுக்கு தான் நான் அப்பவே மொத்தமா பணம் கொடுத்துட்டேனே. நீங்க சொல்ற சக்திவேல், என் வீட்டுல கொஞ்சம் ஆள் பூமி வந்தானே, அந்த பையனா? ஆமா. ஏன் பாலை குடிச்சு வளர்ந்தபனா அந்த பையன்? அப்படின்னா இனிமே அவன் எனக்கு மகன் தான். ஓ மகன் துரை இங்க இருக்கிறான். அப்ப இங்கிருந்து தப்பிச்சு போன சக்திவேல் ஓம் பாதுகாப்புல தான் இருக்கணும். அவன் எங்க இருக்கான்னு சொல்லு. எனக்கு தெரியாது. ஆமா சார், எங்களை விட்டுருங்க சார். இவ இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டா. டேய், இது பெட்ரோல் மகிமை தெரியாது போல இருக்கு. டேய், எங்க அம்மா உண்டு பண்ணிடாதீங்க சார். அந்த சக்திவேல் நாக்கு பாக்கல, அவன் மேல பெட்ரோல் எடுத்து ஊத்துங்கடா. எனக்கு தெரியுமா, ஒண்ணு செய்யாதீங்க சார். இருக்க இடத்த சொல்லிட்டு கூட்டிட்டு போய நானா வேணாங்கிறேன். உனக்கு கொல்லி போட ரெண்டு பிள்ளைய வரமாட்டான், இவனே போட்டுருவான். சொல்லு சொல்லு. நான் இன்னும் 5 என்றதுக்குள்ள சொல்லிடணும், இல்ல சாம்பல் ஆயிடுவேன். 1 2 3 4 5 கைய மட்டும் கட்டா விட்டுருந்தாருங்க, கண்ணு காது மூக்கு வாய் எல்லாத்திலையும் விசில் அடிச்சிருப்பேன். புரியுங்க. Ah!
போடுங்க வாங்கிக்கிறீங்களே அது செருப்பு மாலடா. இந்த பார்,
இனிமே நீ இந்தியாவின் எல்லையிலே இருக்கூடாது. என்ன நீ போகல ஓடிடுவானா? நீ சும்மா இருப்பியமா? இவனை பத்தி எனக்கு தெரியும். கறிக்குழம்பு கொஞ்சம் சட்டியில் ஊத்தி மூக்கு கிட்ட காட்டினா தம்புராவ ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு வீசி அடிக்க ஓடியா இருப்பான். இது பாருங்க, என் உயிரையே அவர் கொடுத்துட்ட. நீங்க மேல அன்பு செலுத்துறது வீணா போச்சுன்னு தானே இந்த முடிவுக்கு வந்தீங்க? ஆமா, குடும்பத்துல குழம்பு வந்துரு போது. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையா, நான் வந்து வாழ்க்கையில கல்யாணம் பண்ணா சினிமால எல்லாம் நடிக்கிறாங்களே சிலுக்கு, அவங்கள கல்யாணம் பண்ணலாம் இருந்தேன். அவங்க எல்லாம் நம்மளுக்கு கிடைப்பாங்களா? அதனாலதான் சாமியார் ஆயிட்டேன். நான் வர்றேன். போதும், தென்னை மரத்துக்கு முட்டு கொடுத்த மாதிரி எவ்வளவு நேரம் காஞ்சிட்டு இருப்பேன்? சுமிதா எனக்கு குழந்தையாளா வருவாங்கன்னு நான் கணவரும் கூட எதிர்பார்க்கல. துறை இவங்க எனக்கு குழந்தையாளா வந்தது வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச பொக்கிஷம். துறை, ஆனா ஒரு முக்கியமான விஷயம் மணி. என்ன துறை? தம்பி உண்டாட்டி தங்கச்சி மாதிரி. ஐ நோ. ஏங்க இந்த கால் ஷீட்ல எப்படிங்க பாத்துக்கிறது? நான் பாக்குறேன் துறை. இந்தியாவில எனக்கு இதை தவிர வேற வேலை என்ன இருக்கு? இவங்க சுடியா போறாங்கன்னு வெய்ய, பின்னாலேயே நானும் போனேன்னா எனக்கும் ஒரு புஷ்பு கௌதமி. ஆனா அவங்க ரெண்டு பேரும் கிடைக்கலன்னு வெய்ய, அட்லீஸ்ட் ஒரு சீதையாவது கிடைக்க மாட்டாங்களா? நான் மேனேஜர் தான், கன்ஃபார்ம். கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? இப்ப வச்சுக்கலாம். இது எல்லாம் தள்ளி போடக்கூடாது தெரியுமா? அந்த ரெண்டு மாலை எடு, இல்லைன்னா ஒன்றரை மாலை எடு. மகாலி என்ன பாக்குறீங்க? மாலை போடுங்க. சொல்லு போடுங்க. மொத்தத்துல சந்தோஷம் தானே? நீ யாரையுமே விட்டு வைக்க மாட்டேங்கிற, இது ஏன் ஆளியா? நீங்க அவருக்கு முன்னாடி சொல்லாதீங்க. இது ஏன் ஆளு?